राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नप्रशान्ते कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये सांद्रानंदावबोधात्मकं अनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानं अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंदा गोविंदा, गोविंद போன வாட்டி நான் நினைக்கிறேன் அந்த நாமகரணத்துல நிறுத்தினோம்னு நினைக்கிறேன். கிருஷ்ணருக்கு பேர் வச்சா யாருக்கு பேர் வைக்கிறது? அனந்த நாம்னோ சஹஸ்ர நாம்னோவா? அந்த குழந்தைக்கு எத்தனை பேர் தான் இல்ல, ஆனால் அதுல இருந்து எந்த பேரை வைக்கிறது? இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன பேர் வைக்கலாம், எப்படி அழைக்கலாம்னு பாடலாம் இல்லையா? அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா சுலபமா, அது பாக்குறது எத்தனை வழியை பார்த்துட்டு இருக்கு, சீக்கிரம் சீக்கிரம் வையின்னு சொல்றது. அப்புறம் தான் குட்டியா ஒரு பேரை சூஸ் பண்ணி அழகா வச்சா, கிருஷ்ணான்னு அன்னைக்கு அவர் வச்ச பேரு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு மிஞ்சி ஆள் இல்ல. அழகா பாருங்கோ எத்தனை அழகான பேரு, அதோட தத்துவார்த்தங்கள் எல்லாம் கூட நம்ம போன வாரம் பார்த்தோம். போன வாரம் இல்ல, போன கிளாஸ்ல. ரொம்ப நாள் ஆச்சு நாராயணியத்துக்கு. இப்போ அடுத்தது 45வது தசகம், நாராயணியத்துல 45th தசகம். கிருஷ்ணஸ்ய பால கிரீடா வர்ணனம். ரொம்ப அழகான சர்க்கம் இது. யார் விளையாடுறா இல்லையா, அந்த லீலைகள் யார் பண்றா? எல்லா குழந்தைகளும் விளையாடினாலே ஒரு அழகுதான், குழந்தைகளே அழகுதான், பகவானுக்கு சமம் இல்லையா? அந்த குழந்தைகள் பார்க்கும்போதே நமக்கு ஒரு சுவாமியை பார்த்த மாதிரி சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி குழந்தைகளை, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலன்னு சொல்றா இல்லையா, போல கொண்டாடுற இடத்துல தான் குழந்தைகள் வரும். அந்த மாதிரி சமயத்துல இருக்கும்போது பகவானே குழந்தையா சூஸ் பண்ணி இங்க வந்தான்னா அவன் பண்ற லீலையெல்லாம் கேட்கணுமா? அற்புதமான லீலை, அற்புதம் அத்தியத்புதம்னு சொல்லுவா. அந்த மாதிரி அற்புதமான குழந்தை, அற்புதமான லீலைகள்லாம் பண்றது. அதுல குழந்தையா இருக்கும்போது பாலனா இருக்கும், பால கிரீடா வர்ணனம். குட்டி குழந்தை தவந்து போறது, அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு பிரயத்னம் பண்றது, நிக்கிறது, ஓடு ஓடுன்னு ஓடுறது, அதை பிடிக்கிறது, இதை பிடிக்கிறது, தூக்கி போடுறது, என்னெல்லாம் பண்றதுன்னு பாக்குறோம். அது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? இது படிக்கும் போதே நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கிறோம். அதுவும் பட்டத்திரியோட பாஷை இருக்கு பாருங்க, சமஸ்கிருதத்துல பியூட்டி பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு. சம்ஸ்கிருதம் கொஞ்சம் ரசிக்கிறவாளே ரசிக்க முடியும்னா, அதுல உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அதுக்குள்ள போயிடுவேன். கிருஷ்ணலீலையை சாதாரணமா கேட்டாலே நம்மளை இழுத்துடும். ஏன்னா கிருஷ்ணன் பேரே அதானே, ஆகர்ஷணாத் கிருஷ்ணஹா இல்லையா, அப்படிதானே பேர் வச்சா. இந்த ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சக்தி கிருஷ்ணனுக்கு இருக்கு. என்ன அவன் அடிக்கணும்னு வந்தவா கூட அடிக்கட மறந்து போயிடுவா, திட்டணும்னு வந்தவா கூட திட்ட மாட்டா. அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சான போறோம், உலகமே மயங்கி போயிடும். அந்த மாதிரி கிருஷ்ணனோட மோகன புன்னகை இல்லையா, அதெல்லாம் பத்தி இப்போ அந்த சைல்ட்ஹுட் பிராங்க்ஸ் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்க, ஸ்லோகமும் அழகு, அவர் பண்ண லீலைகளும் அழகு. அது படிக்கலாம். இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஐசபல முராரே பாணிஜானு பிரசாரை கிமபி பவன பாகான் பூஷயந்தௌ பவந்தௌ சலித சரண கஞ்சௌ மஞ்சு மஞ்சீர சிஞ்சா ஷவண குதுக பாஜோ சேரதுஹு சாரு வேகாத். என்ன அழகான ஸ்லோகம் தெரியுமோ? நீங்க நீங்க படிக்கும் போது உங்க நீங்களே அனுபவிப்பேன். குழந்தை தவழற பருவம், இந்த குழந்தை தவழற பருவத்தை பெரியாழ்வார் பாடியிருக்கார் பாடியிருக்கார் பாடியிருக்கார். அந்த குழந்தை தவந்து பண்ண என்ன லீலைகள்லாம் பண்றதுன்னு எந்த பாஷையிலையும் அதை பத்தி சொல்லும் போது கிருஷ்ண லீலை பத்தி வர்ணனை பண்ணணும், அழகுதான். அந்த தவழ்கின்ற பருவம் அப்படியே சொல்லுவேன். தன்முகத்து சுட்டி தொங்க தொங்க தவழ்ந்து போய் பாடுவார். என்ன அழகா இருக்கும் தெரியுமா? நீங்க என்னத்த சொல்றது, கிருஷ்ணலீலையை சொல்றது எல்லா பாஷையிலயும் சொல்லலாம், எல்லா ஸ்லோகத்திலயும் சொல்றேன், அதை பாடாத கவிகளே கிடையாது. இப்ப நம்ம இதுல இருக்கிறதுனால இதை மட்டும் இப்போதைக்கு எடுத்துப்போம், ஏதாவது ஞாபகம் வந்தா கூட கூட பார்ப்போம். ஐ ச பலமுராரே, ச பலமுராரேன்னு பலராமனோட கூட சேர்ந்து, ஹே முராரே பலராமனோட சேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் குட்டி குழந்தை நின்று தவந்து தவந்து போறது என்ன அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு குழந்தை கிடுகிடுன்னு போனாலே நல்லா இருக்கும், காம்படிஷன் மாதிரி இன்னொன்னு பக்கத்துல வருது, ரெண்டும் தவந்து தவந்து போறதான்.
தவந்து போகும்போது எப்படி எப்படி தவந்து போறதுங்கிறது எப்படி சொல்றாருன்னா, பாணினா கை, ஜானுன்னா முழங்கால், முழங்கால ஊனிண்டு கையை வச்சுட்டு இப்படி 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 ஒரு கையை வைக்கிறதா காலை தேய்க்கிறதா, கையை வைக்கிறதா காலை தேய்க்கிறதா, அப்படி போறதான் பாணி ஜானு பிரச்சாரோ அப்படிங்கிற என்ன கண்ணு முன்னால் கொண்டு நிறுத்துறாரு பட்டதிரி. ஐ சபல முராரே பாணி ஜானு பிரச்சாரேகி, என்ன பண்ண, கிமப்பி பவன பாகாம் பூஷயந்தோ பவந்தோம், எந்த இடத்துலதான் போலனே இந்த மாதிரி கையும் வச்சு முழங்காலையும் வச்சு தேய் தேயும் தேய்ச்சு அங்க ஓடி இங்க ஓடி, ஒரு ரூமா அவ வீடெல்லாம் எவ்வளவு பெருசு இல்லையா, கோகுலத்துலலாம் எவ்வளவு பெரிய இடங்கள் பாருங்க, அங்கேருந்து போனா அவ தயிர் கடையிறது ஒரு இடம், கிச்சன் ஒரு பக்கம் இருக்கும், அந்த முற்றம்னு சொல்லுவா இல்லையா அதை அது ஒரு பக்கம், அப்புறம் வாசல்ல பார்த்தா ஒரு மரம், பின்னால பார்த்தா மரம், இது எந்த இடத்ததான் விட்டதுன்னு இல்லை, எல்லா இடத்துக்கும் ஓடினர் குழந்தை இப்படி நீங்க ஓட வந்த கிடுகிடுன்னு இன்னொருத்துக்கு ஓடி போயிடும், அப்பெல்லாம் வாசப்படையெல்லாம் கிடையாது, அதனால கிடுகிடுகிடுன்னு தவந்து தவந்து வந்து எல்லா இடத்துக்கும் போயிடுமா, அதனால எந்த வீட்டுல எந்த பாகத்தை தான் நீ அலங்காரம் பண்ணல ஓடி ஓடி இந்த கையோ காலும் வச்சுன்னு தவந்து போய் அப்படின்னு கேக்குற. அப்படி பண்ணும்போது என்னாச்சு, யசோதைக்கும் ஆசை, குழந்தைகளுக்கு அழகா அலங்காரம் பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு எப்பவுமே ஒண்ணும் போடாம மூளையெல்லாம் விடக்கூடாது, லட்சணமா எல்லாத்தையும் பண்ணணும், இந்த குழந்தைக்கோ கேட்கணுமா, அதுவும் யசோதையோட பிரதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாலும் அவளுக்கு ஜோசியம் பிரகாரம் பொன் குழந்தை தான் பிறக்க போறதுன்னு சொல்லிட்டா, அதனால பொண்ணு தான் பொறுக்கணும் வச்சு அவள எல்லாரும் முதலேயே எல்லாம் நிறைய இதுக்கு நகைகள் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாலும் யசோத பாவம் எல்லாத்தையும் வச்சுன்னு காத்திருந்ததா, பொண்ணுதான் பாவம் பிறந்தது, இது வந்து விடுத்துங்க, இது வந்து அதை துறச்சு விடுத்தோம், அது என்னாச்சு, அப்புறம் பார்த்தா இந்த குழந்தை வந்து இருக்கு, எந்த குழந்தையா நானே எல்லாத்தையும் போடலாமேனு அவன் பண்ணின நகையெல்லாம் வீணா போறதே, எல்லாத்தையும் மாட்டு, அதுவும் மாட்டிக்கும் சில குழந்தைகள், அதனாலதான் இன்னைக்கும் பாருங்கோ பகவானோட விக்கிரகத்துக்கோ ஒரு போட்டோக்கோ நீங்க அலங்காரம் பண்ணியோ பூ வச்சாலோ இது பண்ண எத்தனை போட்டாலும் தாங்கும் இல்லையா, நம்ம இமேஜின் பண்ணுங்கோ நம்ம தலையில அப்படி பூ வச்சிருந்தாலோ இல்ல நம்ம அப்படி நகையை போட்டு மாட்டி நின்றாலோ என்னமா இருக்கும் பாக்க, பயங்கரமா இருக்காதா, பாக்குறவெல்லாம் ஓடுவா, ஆனா பகவானுக்கு நீங்க பண்ணுங்கோ எத்தனை பண்ணாலும் தாங்கும், அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி விட்டுருக்கா, அது கழுத்துல எல்லாம் மாலை போட்டுருக்கு, கையில எல்லாம் கங்கணங்கள் போட்டுருக்கு, விரல் எல்லாம் மோதிரம் போட்டுருக்கு, காலில் அந்த கிங்கிணி இது ஒலிக்கணும் இல்லையா, சலங்க சலங்க கட்டி ஓடி ஓடி வா, அதுதானே பாடுறா, இதை கட்டின்னு தான் ஓடுறது, அந்த சலங்க கட்டின்னு தானே பாடுற, தாமரக்கன் அதை ஆடி ஆடி நடந்து வரச்சு எவ்வளவு அழகா இருக்கும், அதெல்லாம் வச்சுதான் அவ அனுபவிச்சு பாடியிருக்கா, அந்த சலங்க கட்டிட்டு இழுத்து நிழுத்து இழுத்து நடக்க போறதான், அதை தவந்து போறதான், அப்ப என்னாச்சு, சலித்த சரண கஞ்சோ, தாமர மாதிரி காலு மிருதுவான பாதம், அதுல சலங்க போட்டுட்டு காலை அப்படி வச்சு அப்படி இழுக்கும் போது ஜல் ஜல் அப்படின்னு அந்த சலங்க சத்தம் போடுறதான், அதுக்கு ஒண்ணும் தெரியலையா இந்த குழந்தைக்கு, ஆச்சரியமா அட இப்படி முன்னால போனா காலை இழுக்கும் போது சத்தம் வருது, என்னமோ சத்தம் வருதே நிறுத்தி இப்படி பின்னால திரும்பி பாக்குறதான், பின்னால அந்த திரும்பி பார்க்கும்போது சத்தம் நின்று போயிடுறான், சுச்சோ சத்தம் காணுமே, மறுபடியும் முன்னால போதே திருப்பி சத்தம் வருதான், அதுக்கு ஒரே ஆச்சரியம், என்னமோ சத்தம் எல்லாம் கேட்கறது திடீர்னு நின்று போயிடுதுன்னு கொஞ்சம் போறதா அப்படி நிக்கிறதா பாக்குறதா முன்னால போறதா அதை அப்படியே வர்ணிச்சு கண் முன்னால கொண்டு வைக்கிறார் அவர், எப்படி சொல்றார், சலித்த சரண கஞ்சவ் மஞ்சு மஞ்சீர செஞ்சா ஸ்ரவண குத்துக பாஜா, அதை கேட்கறதுல சந்தோஷமா, அதனால சேரத்துகு சாரு வேகர் பியூட்டிஃபுல் ஸ்பீட்ல போறாரா, முதல்ல நிறுத்தி 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 பார்த்தது நின்றா நின்றுடுதோ, கொஞ்சம் போனா சத்தம் வருது, சோ கிடுகிடுன்னு போன கிடுகிடுன்னு சத்தம் வருது, அதை கேட்கிற ஆசையில கிட்டு 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 காலையை கையை இழுத்து இழுத்து இழுத்துனது போறதான், சவண குத்துக்க பாஜாத் சேரத்துகு சாரு வேகாத், பியூட்டிஃபுல்லா தவந்து போடுதான், ஒரு குழந்தை தவிழறத இதை விட அழகா வர்ணிக்க முடியுமா சொல்லுங்க, அப்படி சொல்லிருக்க, சவண குத்துக பாஜாவும் சேரத்துகு சாரு வேகாத் பியூட்டிஃபுல்லா அப்படி போறது, அங்க போனா இவ உள்ள ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கா, ஏதோ குழந்தை தவந்துட்டு இருக்கு, இங்க இருக்கு வீட்டுக்குள்ள இருக்குன்னு நினைச்சென்று வெளியில போயிடும், வெளியில போய் என்ன பாடுபடுத்தும்னா அது பாகவதத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்கா, இவர் அத்தனையும் சுருக்கி சுருக்கி சொல்லணுமே, அதெல்லாம் ரொம்ப அழகா அதுல சொல்லியிருக்கார், இது பண்ணும்போது என்ன பண்ணுவான், அந்த சத்தம் கேட்கட்டும்னு சிரிக்கிறது, இன்னும் பல்ல முழுசா முளைக்கல அரைகுறையா முளைக்க ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் பொக்கையும் அப்படி நிக்கிறது, ஆனா சிரிக்கிறது, அந்த குழந்தை சிரிச்சாலே ஒரு அழகு இல்லையா, அப்போ மிருதுவா சிரிக்கிறதான், அப்பதான் பல்லுகள்ல முளைச்சது காமிக்க ஆரம்பிச்சிருக்கு, அப்படி சிரிக்கும் போது என்ன பண்றது, அழகா தலையை வாரி சுருள் சுருள் அதை வாரி பின்னி அதை கொண்டை போட்டு அதுக்கு எல்லாத்தையும் மயில் பெலி சுருகி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, குழந்தைக்கு அலங்காரம் பண்ணிதான் எப்பவுமே பாப்பா, அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் பண்ணின்னு போகும்போது சிரிக்கிறது தலையாட்டுறது அவருக்கு வாரி பின்னி சுருட்டி எல்லாம் பண்ணிருக்காங்க, அதுல இருந்து சிலது பிச்சுன்னு வந்துடுறது, நம்ம பிச்சு விட்டுக்கிற மாதிரி இல்லை, அது தானா வரணும், இயற்கையா செயற்கையா ஒண்ணும் கிடையாது, அது எப்படி போகும்போது அவந்து கொஞ்சம் கூந்தல் மூஞ்சில வருதான், அது ஒரு அழகு, அது சிரிக்கிறது ஒரு அழகு, அது திரும்பி பார்க்கறது ஒரு அழகு, அதெல்லாம் சொல்றாருங்க, அப்புறம் கையை இது வரைக்கும் அந்த கங்கணங்கள்லாம் வேற போட்டுருக்கோம் இல்லையோ, கையை எப்படி எப்படி வைக்கச்சு கையில வேற சத்தம் கேட்கறது, அந்த கங்கணங்கள்லாம் போட்டுண்டு
அதை பார்க்கும்போது ஆஹா, அதை பார்த்தா மனசை இன்னும் இழுக்கிறதே, ஏற்கனவே கேட்க வேண்டாம், இது இதெல்லாம் பண்ணிட்டு சிரிச்சுட்டு வேற அவனை பாக்குறதே, வேற என்ன வேணும் மனசுல? ஜனங்கள் அந்த சமயத்துல பிறந்து யாரார் அந்த சமயத்துல இருந்தாலும் அவளாம் புண்ணியம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல. மிருது மிருது விஹசந்தௌ உன்மிஷத்தவந்தௌ வதன பதித கேஷௌ திருஷ்ய பாதாப்ஜ தேஷௌ புஜகலித கராந்த புஜகலித கராந்த புஜத்திலேருந்து கட்டிட்டு இருந்து நழுவி கீழே இங்க வரைக்கும் வருதான், இப்படி இப்படி போச்சு நழுவி வருதான் எல்லாம். பூலோகத்துல மனுஷால பிறந்தவெல்லாம் பாருங்கோ, எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுங்கோ, அந்த குழந்தை என்ன அழகா சிரிக்கிறது, மிருது மிருதுவா சிரிக்கிறது, மிருதுவான பொன்னகை மந்தகாசம், அப்படியே அப்பதான் பல்லு முளைச்சு கொஞ்சம் கொஞ்சம் வெளியில எட்டி பார்த்துட்டு இருக்கான், அதை காமிச்சுட்டு சிரிக்கிறதான். அப்போ முகத்துல அந்த கேசவம் விழருது, அது காமிக்கும் போது பாத அப்ஜ தேசம், பாதம் பாதமோ தாமரை, அதுக்கு எதைதான் கண்ணு தாமரையா கை தாமரையா கால் தாமரையா எது சொல்லுவேன் இல்லைங்கோ, அந்த மாதிரி இருக்கும்போது கை அப்படி வைக்கும் போது புஜத்தை இப்படி வச்சு நீட்டும் போது இங்க இருந்த கங்கணங்கள் நழுவி இங்க வரைக்கும் வரதான், அங்க எண்டு வரைக்கும் வந்துடுதான், அதெல்லாம் பார்த்து அதுக்கு ஒரு வேடிக்கை, அந்த சத்தத்தை பார்த்து ஒரு சிரிப்பு, இதுக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா, இப்பதான் கத்துக்க போறதான் சிரிக்கிறது, அதை பார்த்ததும் எல்லாரோட மனசும் அப்படியே இழுக்கதான், மத்தியம் அகரத்தான் அப்படிங்கிற பஷ்யதாம், பாருங்க பாருங்க விஸ்வந்திருணாம், யாரு மனுஷாலா பிறந்தவா லோகத்துல யாரார் இருக்காளோ அவள்லாம் பாருங்கோ, பார்த்தா அவ மனசெல்லாம் அப்படியே அந்த குழந்தைய விட்டு கண்ணு எடுக்க மனசு வரல, அந்த மாதிரி போதும் குழந்தை அப்படின்னு இங்க சொல்ற. இதை படிக்கும் போதே நமக்கு இத்தனை அழகா இருக்கே பாக்குற வாழ்க்கை அப்படி இருந்திருக்கும் இல்லையா, அதான் சொல்ற. அப்ப என்ன என்ன பண்ணுவா, அது எங்க போனாலும் அதை வேடிக்கை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம், கிருஷ்ணனுக்கு அன்னிலேருந்து எப்பவுமே ஃபாலோவர்ஸ் உண்டு, இந்த மண்டலி ஃபார்ம் பண்றது அவன் தான் ஃபர்ஸ்ட், சோர் மண்டல்ல இருந்து எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டான், ஃபார்ம் பண்றது அப்புறம் நடக்க வந்ததுக்கு அப்புறம் இல்ல, இப்பவே மண்டல் என்னன்னா இவன் எங்க நடக்க எங்க தவந்து போறானோ அங்க அவனை பாக்குறதுக்குன்னு ஒரு கும்பல், இங்க போனாலும் பின்னால் ஒரு கும்பல் கூட 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 போறது பார்த்தால, அதை சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. அனுசரதி ஜனோகே கௌதுக வியாக்குலாட்சே கிமபி கிருத நினாதம் வியாஹசந்தௌ த்ரவந்தௌ வலித வதன பத்மம் பிருஷ்டதோ தத்த திருஷ்டி கிமிவன விததாதே கௌதுகம் வாசுதேவா அப்படி சொல்ற. ஹே வாசுதேவா அப்படின்னு கூப்பிடுற, உன்னை எல்லாரும் ஃபாலோ பண்றா, ஆசையா ஃபாலோ பண்றா, ஆசை ஆசையா என்ன பண்ண போற ஈகரா பார்த்துட்டு இருக்கானாம், என்ன சந்தோஷம் தான் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, நீ கொடுத்த சந்தோஷம் இவ்வளோ இவ்வளோ அப்படின்னு காமிக்க முடியுமோ, இது சொல்லில் அடங்காது இல்லையா, அந்த மாதிரி அதை பார்க்கும்போது இதுவும் அவ சிரிக்கிறாளாம், இதுவும் சிரிக்கிறது, இது விதமான ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்றது, இன்னும் பேச்சு வரலையா, அதனால ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு ஏதோ சத்தமெல்லாம் போட்டுட்டு அதுவும் சிரிக்கிறது, அப்படி சிரிக்கும்போது அவளுக்கும் சிரிப்பு வருது, உடனே இவா திரும்பி பார்க்கச்சு இவெல்லாம் சிரிக்கிறாளே அப்படின்னு கிடுகிடுன்னு முன்னால போய் ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு அப்புறம் அவ என்ன சொல்றான் திரும்பி பார்த்து அவளை பார்த்து சிரிக்கிறான். அது சொல்றாங்க வாசுதேவா ஜனோகே, அந்த லாட் ஆஃப் பீப்புள் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா இல்லையா, கௌதுக வியாக்குலாட்சே ரொம்ப குதூகலமா உன்னை பார்த்துட்டு இருக்கா, பார்த்துட்டே இருக்கும்போது தத்த திருஷ்டி பண்ணிட்டு இருக்கும்போது அனுசரதி உன் பின்னாலேயே வந்துட்டு இருக்காவா, கிமப்பி கிருத நினாதம் வியாகசந்தௌ திரவந்தௌ வலித வதன பத்மம் வலித வதன பத்மம் பிருஷ்டதா தத்த திருஷ்டி கிமிவ கௌதுகம் ந விததாதே அப்படிங்கிறா. நீ என்ன பண்ணின, பேசுறதுக்கு ட்ரை பண்ண, நீ பேசுறதுக்கு ட்ரை பண்ணணுமா இல்லையா, என்னத்த வேணாலும் அவன் பேசுவான், பேச்சுங்கிறது எங்கேயும் வந்ததோ அவன் பேசுறதுக்கு இன்னும் வராத மாதிரி ட்ரை பண்றானா பேசுறதுக்கு, இந்த குழந்தை பாரு பேசுறதுக்கு ஏதோ சொல்றது ஏதோ தத்தை பத்தினு சொல்றதுக்கு ட்ரை பண்றது, அதை பார்த்து வளர்க்கலாம் ஒரு சிரிப்பு, அவ சிரிக்கிறதால இது உடனே சிரிக்கிறது, அவ சிரிச்சுட்டு முன்னால போறா பின்னால வந்துட்டு இருக்காள் இல்லையோ, அவ சிரிக்கிறான்னு திரும்பி அப்படி பாக்குறதாம் பிருஷ்டத்தோ தத்த திருஷ்டி பின்னால பாக்குறதாம் அப்படின்னு சொல்ற. பார்த்துட்டு என்னதான் சந்தோஷத்தை நீ அவளை கொடுக்கல கிருஷ்ணா, ஒரு சின்ன சின்ன லீலைகள் பண்ணி அவள் எல்லாரையும் சிரிக்க வச்சு எப்பவும் சந்தோஷமா மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்தினியே, என்ன பண்ண ஒன்னும் பண்ணல, தவந்து போறது குழந்தை அவ்வளவுதான், அதுல இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கறது பாத்தேலா, அந்த மாதிரி விளையாட்டு அது பண்ணிட்டே இருக்கும்போது அப்புறம் விஷமம் பண்றதுக்கு ஆரம்பிக்கும், உள்ள ஆரம்பிக்கும் கால் மலை சுடுத்து பார்த்தேலா விஷமம் நிறைய பண்ண போறது. இப்போ அடுத்தது என்ன சொல்றார், இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் தவந்து போறது, அப்புறம் பிடிச்சுன்னு எழுந்து நிற்க ட்ரை பண்றது, எழுந்து நின்று செவத்தை பிடிச்சுன்னு கொஞ்சம் நடக்கிறது, அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிருது, கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சுன்னு ஓட்டம், குழந்தைலாம் நடக்கிறது தத்து குத்துன்னு நடக்கிறதுக்கு முள்ள நடந்தது, நம்ம தான் முள்ள நடப்போம், அது ஓடுறதோ ஓடுறதோ அப்படி ஒரு ஓட்டம், அதை பிடிக்கிறதுக்கு நம்மளால முடியாது, அந்த மாதிரி போடுறதான்
எழுதுக்கிறது விழறது, எழுதுக்கிறது விழறது, விடுக்கிட்டு வெளியில போறது, வெளியில போய் அந்த ஷேரு சகரி அதெல்லாம் அதுக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாம் ஒண்ணுதான். பகவானுக்கு சுகதுக்கிய சமயக்கிருத்தோ லாபா லாபாவோ ஜெயாஜாவோ உபதேசம் பண்ற பகவானுக்கு வித்தியாசம் பார்ப்பானா, இது மண்ணு இது ஷேரு இங்க அழுக்கு இங்க நன்னால் எல்லாம் ஒண்ணுதான். இங்கேயும் ஓடுவான், அங்கேயும் ஓடுவான், இங்கேயும் விழுவான், அங்கேயும் விழுவான். அவனுக்கு வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கு தான் எல்லாம் நம்ம மனசுதான் அதை காட்டுறோம். இங்க துருத கதி சுபதந்தௌ உத்திதௌ லிப்த பங்கௌ தேவி முனிபீர பங்கைஹி சஸ்மிதம் வந்தியமானோ த்ருதமத ஜனனிபியாம் சானுகம்பம் கிரஹீதௌ முஹுரபி பரிரப்தௌ த்ராவ்யுவாம் சும்பிதௌ ச. அழகா போறதான். கிரிகிடுனு போகும்போது தூப்பனம் விழருது, அப்புறம் மறுபடியும் எழுந்துக்கிறது. எழுந்துக்கும் போது ஒரே மண்ணு புழுதி புழுதி படுது, புழுதி அலைந்த அப்படின்னு பெரியாழ்வார். அந்த புழுதியில அலைஞ்சு எல்லாத்தையும் அள்ளி தூக்கி போட்டுக்கோ, மூஞ்சி எல்லாம் புஷிக்க பவுடரா புஷிக்கிறது, மண்ணெல்லாம் எடுத்து வாரி புஷிக்கிறதான். அப்படி பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் இவாளுக்கு ஆடியன்ஸ் இங்க மாத்திரம் இல்ல, மேல இருக்கா நிறைய. ஏன்னா ரிஷி முனிகள்லாம் அவளுக்குன்னு ஒரு பாதை இருக்கு இல்லையா, அவள் சஞ்சாரம் பண்றதுக்கு ஆகாசத்துல மார்க்கங்கள் இருக்கு இல்லையா, சித்தர்கள் சரணர்கள் அவளுக்கு போற இடம் எல்லாம் இருக்கு இல்லையா. அவள்லாம் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காளாம். ஆஹா, என்ன பாகியம், என்ன பாகியம் நமக்கு கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எப்பேற்பட்ட பரபிரம்மம் யாருக்கும் கிடைக்காது, அது வந்து ஒரு ரூபம் எடுத்துட்டு அவதாரம் எடுத்து கீழே வந்து ஒன்னும் தெரியாத குழந்தை விளையாடுற மாதிரி விளையாடி அப்பா அப்பா அப்பாப்பா என்ன சந்தோஷம் கொடுக்கறது அப்படின்னு அழுக்கே இல்லாத மனசுடைய அந்த ரிஷிகள் அழுக்குல பொறண்டு இந்த குழந்தை சிரிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாளாம். என்ன அழகான பதங்கள் போடுறவர் பார்த்தீங்களோ. த்ருத கதிஷு, த்ருதன ஸ்பீடு, கிடுகிடுன்னு மூவ் பண்ணும்போது பதந்தோ விழருது, கிடுகிடுன்னு போகும்போது விழும் இல்லையா குழந்தைகள். உத்திதோ அப்ப எழுந்துருத்தோம், லிப்த பங்கோ அந்த பங்கா ஷேரு சகதி மண்ணு இது புழுதி எல்லாத்தையும் மேல பூசிட்டு எல்லாம் விழுந்ததுன்னா ஈஷுக்கும் இல்லையா, எல்லாம் அப்படி இருந்தா அதுக்கு என்ன அழுக்க எடுத்து நாம தான் விழுபடி தட்டிப்போம். அதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜம்மன் விழுறது எழுந்துக்கிறது பார்த்துட்டு திவி ஆகாசத்திலேருந்து அபங்கைஹி முனிபிகு அழுக்கே இல்லாத களங்கம் இல்லாத மனசு இருக்கிற அந்த ரிஷிகள் பாக்குறா. அவ எப்படி பாக்குறா, சஸ்மிதம் வந்தியமான சிரிச்சுட்டே நமஸ்காரம் பண்றா. நமஸ்காரம் பண்ண வேண்டிய எப்பேற்பட்ட பகவான் அங்க போய் தூரம் நின்றுன்னு நாங்க எல்லாம் இப்படி பண்ண வேண்டியிருக்க, அந்த குழந்தை எங்க வந்து குழந்தை மாதிரி இப்படி பண்ணு எங்களெல்லாம் வேற பார்த்து சிரிச்சுண்டு என்ன பாகியம், என்ன பாகியம், நமக்கும் நமஸ்காரம் பண்ண ஒரு பாகியம் கிடைச்சதேன்னு வந்து சஸ்மிதம் சிரிச்சுட்டே வந்தியமானோம் நமஸ்காரம் பண்ணாலும் சொல்ற யுவாம். நீங்க ரெண்டு பேரும் அங்க பண்ணிட்டு இருந்தது இல்லையா. அத அதுக்கப்புறம் என்னாச்சு, த்ருதம் ஜனனிபியாம் ச அனுகம்பம் கிரகித்தோம். அப்போ அம்மா ஓடி வர, அம்மா ரெண்டு பேரும் ஐயோ இப்பதான் குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி தொடச்சி எல்லாம் பண்ணி அனுப்பிச்சு மறுபடியும் மண்ணில் விழுந்து அழுக்கு பண்ணி கொடுத்தே ரெண்டும் அப்படின்னு வாரி எடுத்துக்கிறாளாம். ரெண்டு பேரும் ஓடி வந்து அந்த குழந்தையில எடுத்துக்கிறதே ஒரு சந்தோஷம். அதனால கிரகித்தம் எடுத்து விட்டா திராக் பரிரப்தம், அந்த குழந்தையில கட்டிண்டா கீழே விட மனசு வராது. இப்ப படிக்கும் போதே நமக்கு விடுறதுக்கு மனசு வருது இல்லை இல்லையா, அந்த குழந்தைய கையில எடுத்து விட்டா கீழே விடுறதுக்கு மனசு வரல, அதனால அப்படி கட்டி நுட்டானாம். திராக் பரிரப்தோ முகு அப்பி சும்பி தவச்ச, என்ன விஷமம் பண்றது, அப்பப்பா பண்ண அழுக்குள்ள அழுக்க பண்ணிட்டு அள்ளி வாரி அணைச்சுக்கிற உடனே ஒரு முத்தா கொடுக்குறா, திருப்பி எடுத்துக்கிறானா கிஸ் பண்றானா. குழந்தைய பார்த்து அப்படிதான் தோணும் இல்லையா, அந்த மாதிரி குழந்தைய பார்த்து பார்த்து சிரிக்கிறது. எல்லாத்தையும் வாங்கிட்டேன், அம்மா வேணும்னு கேட்டுன்னு வந்திருக்கு இல்லையா, இல்லாட்டா எனக்கு அம்மாவே இல்லையே, இது வந்து எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிருக்காளே விட்டுருவேனா அப்படின்னு பண்றதான். அந்த பிளஷர் அவளுக்கும் கொடுக்கறத இதுவும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அதைதான் சொல்ற திராக் பரிரப்தௌ முஹு அப்பி சும்பி தௌச்ச அப்படின்னு கூப்பிட்டு அந்த குழந்தையில இது பண்ற. அதுக்கப்புறம் அந்த குழந்தையில இவ்வளோ விளையாடி எடுத்து இவ்வளோ போச்சு அங்க போச்சு இந்த குழந்தைகளுக்கு பசி எடுக்குமே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைல அணைச்சிட்டு குழந்தைகளுக்கு அவ பால் கொடுக்குறாளாம். அதையும் சொல்றா, அதைதான் சொல்றா, யசோத மாதிரி தன்ய தன்யாங்கிற தேவகி தன்யா தன்யா தேவகி நந்தனாம் அப்படி சொல்றாரு இல்லையா அங்க, தன்யாம் தேவக நந்தனாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் போது. அவளை தன்யாதான், ஒரு தன்யாதான் அவளுக்கு, அந்த குழந்தை வளர்றதுக்கு இங்க வந்து இப்படி ஒரு பாகியத்தை வெளி கொடுத்துருக்கே யசோதா தான் தன்ய தன்யா, இந்த பாகியம் அவளுக்கு கிடைக்கலையே. கடைசியில வதானே கேக்குறா, இந்த பாகியம் எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேனே, எனக்கு கிடைக்கவே இல்லையேன்னு கேக்குறா இல்லையா, அது அப்புறம் வரும். அதனால யசோதா தன்ய தன்யா சொல்றா. ஏன் அந்த குழந்தைய அணைச்சு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த பகவானு குழந்தையா அணைச்சிட்டு அந்த குழந்தைக்கு பசி இருக்கும் நினைச்சிட்டு அது பசியை ஆத்துறதுக்கு இவர் ட்ரை பண்றாளே, லோகத்தோட பசியை ஆத்துற பகவானுக்கு பசியை ஆத்தணும்னு இவர் நினைக்கிறாளே, தன்ய தன்யா அப்படிங்கிறார். ஸ்தன குச்ச பரமங்கே
धारयन्ति भवन्तं तरलमति यशोदा सन्यदा धन्यधन्या कपटपशुप मध्ये मुग्धः साङ्कुरं ते दशनमुकुलहृद्यं वीक्ष्य वक्त्रं जहर्ष ஜஹர்ஷன சந்தோஷப்பட்ட அது வக்ரம்னா ஃபேஸ் அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து சந்தோஷப்படுற ஸ்தன குச்சபரம் அங்கே தாரையந்தி அந்த குழந்தைய பால் கொடுக்கறதுக்காக மடியில வச்சு அணைச்சிட்டு இருக்கிற அவோ என்ன பண்றா தரளமதி யசோதா தன்ய தன்யா அப்படிங்கிற அங்கே தாரையந்தி தரளமதி என்னன்னா அவளுக்கு என்னன்னா அந்த சந்தோஷம் அப்படியே பொங்கிடு வருதா அவளோட பாசம் அவளோட அன்பு அந்த பிரியம் அந்த ஸ்னேகம் அதெல்லாம் தான் அப்படியே பொங்கி பிரவாகமா வருது அந்த குழந்தைய அணைச்சிக்கிறாவோ அப்போ அப்போ ஸ்தன்யதா அந்த குழந்தைக்கு பசி ஆத்தணும்னு பாக்குறா அந்த குழந்தைக்கு அதுக்கு ஒரு பசியா அது அப்புறம் பேச போறது நிறைய பேச ஆரம்பிச்சாவிட்டு அப்புறம் ஏண்டாப்பா பேச்சு வந்ததுன்னு இருக்கும் பேசுறதுனால பேசலையே பேசலையே இருக்கும் இப்போ அந்த குழந்தை என்ன பண்றது மத்தியே இவ சந்தோஷமா பால் கொடுக்குற அன்போடு கொடுக்குறான்னு தெரியுது இல்லையோ அதனால அந்த பாலை குடிக்கிற மாதிரி குடிக்கும் போது அவளை பார்த்து அப்படியே ஒழுக விட்டுன்னு சிரிக்கிறதான் அந்த இத்தனோண்டு பல காமிச்சிட்டு அவளுக்கு எப்படி குழந்தைகள் நிறைய பண்ணும் அந்த மாதிரி இல்லையா சாதாரண குழந்தைகளே பண்ணணும்னு பகவான் பண்றது கேட்கணுமா குழந்தைகள் பண்ற லீலையெல்லாம் அதை பண்றச்சு அப்ப என்ன பண்றா ஸ்தன்யதா மத்தியே அது பாக்குறது ஹே கபட்ட பசுப்ப அப்படிங்கிறார் நீ வந்து கோபாலனா இந்த கோபுர குலத்துல பிறந்த இடைய பையனா நீ ஹே கபட கபட கபடனா கபடமா வேஷம் போட்டுன்னு வந்திருக்கிறே நீ கபட வேஷதாரி நீ யாரு எப்பேற்பட்ட பகவான் சும்மாவான வேஷம் போட்டு நீங்க வந்திருக்கே ஹே கபட பசுப்ப நீ என்ன பண்ற முக்த ஹாச அங்குரம் தசன முகுல ஹிருத்யம் வக்ரம் வீக்ஷ்ய ஜஹர்ஷ உன்னோட அழகான முகத்தை காட்டுற அந்த அழகான முகம் எப்படி இருக்கு தெரியுமோ தே உன்னோட முக்த ஹாச அங்குரம் பல்லு இப்பதான் முளைச்சு முள்ள வந்துட்டு இருக்கான் அதை காமிச்சுன்னு அழகா சிரிக்கிறதான் அங்கேருந்து சிரிக்கிற வாயில ஒரு பக்கம் பால் ஒழுக ஒரு பக்கம் சிரிக்க ஒரு பக்கம் அந்த பல்லு முளைச்சு திரோண்டு முளைச்சு வெளியில வந்துட்டு இருக்கு அங்குரம் அதை பார்த்துட்டு இவளையும் பார்த்து அவள் சிரிக்கும் போது அவளுக்கு எப்படிதான் இருக்கும் அந்த அவளோட பாகியத்தை சொல்ல முடியுமா அந்த மாதிரி சிரிக்கிறது சாமிங்கா இருக்கு வக்ரம் வீக்ஷியா பேர்பட முகத்தை பார்த்துட்டும் ஜஹர்ஷ அவள்லாம் அப்படியே சந்தோஷப்பட்டா என்ன பாகியம் அவளுக்கு கிடைச்ச பாகியம் யாருக்காவது கிடைக்குமா அதான் அதான் பாடினார் இல்லையா யசோதை யசோதையோட இது சொல்றதுக்கு என்ன தவம் செய்தனேன்னு பாடினாரே அது ரொம்ப கரெக்ட் அப்பே அவன் நிஜமாவே தபஸ் பண்ணினான் அதுதான் அவர் சொல்ற எப்பேற்பட்ட தபஸ் பண்ணா இதை கேட்கிறார் அப்புறமா பரீட்சித்து கேட்பார் சுகபிரம்மத்துக்கிட்ட அது என்ன இவளுக்கு எப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது இந்த மாதிரி பகவான் வந்து இவா கிட்ட எப்படி விளையாடி எல்லாம் பண்ணாரே அது என்ன சமாச்சாரம்னுப்போ அவர் அப்புறமா சொல்ற இவள்லாம் அஷ்டவசுக்கள்ல ஒத்தராக்கும் அவ தபஸ் பண்ணினா எப்படி எவ்வளோ வருஷம் தபஸ் பண்ணி கடினமா அது பண்ணி பகவானோட இது எனக்கு வேணும் குழந்தையா என்கிட்ட வரணும்னு அவ கேட்டா அதனாலதான் குழந்தையா வந்த குழந்தையா பிறக்கணும்னு கேட்கலவா அவ கேட்டா பிறந்த இவோ என்கிட்ட குழந்தையா வரணும்னு கேட்டா வந்துட்டா அவர் அப்படி தபஸ் பண்ணதுனால தானே அவ இங்க வந்தாய் என்ன தவம் செய்தனை பாடுறாளோ இல்லையோ என்ன அருமையான பாட்டு பாருங்க ஒவ்வொன்றத்திலையும் ஒவ்வொரு லீலையும் அதுல வருது இதை வர லீலையெல்லாம் பாடும்போது அதை நினைச்சுக்கணும் பாக்யம்னா பாக்யம் அப்பேற்பட்ட பாக்யம் யசோதைக்கு அதனால அவ சந்தோஷப்பட்டு சிரிச்சான அத குழந்தைய பார்த்துட்டு மகிழ்ந்து போறா அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டு அடுத்த ஸ்லோகம் ஆறாவது ததனு சரணசாரி தாரகை சாக்கமாராத் நிலைய ததிஷு கேலன் பாலச்சாப்பல்யசாலி பவன சுக விடாலான் வத்சகான் சானுதாவன் கதமபி கிருதஹாசை கோபகை வாரிதோ பூ அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சு விஷமம் பண்ணணும் இல்லையா அந்த விஷமம் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டார் பாகவதத்துல விஸ்தாரமாவே சொல்லியிருக்கு கிருஷ்ணலீலையே பாலலீலைய சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பாகவதத்துல எடுத்துன்னு சொன்னோம்னா எத்தனை லீலைகள் இருக்கு தெரியுமோ அதெல்லாம் அப்ரிவேஷன் எடுத்து இங்க கொடுத்துட்டார் நம்ம இது பிரகாரமே இப்ப போவோம் ததனோ அதுக்கப்புறம் சரணச்சாரி நடக்க சரணம்னா காலு காலை வச்சு நடக்க ஆரம்பிச்சுடுத்தோ அப்ப என்ன பண்ற ஆராத்து நிலைய ததிஷு பக்கத்துல கால் முடைச்ச உடனே வீட்டுல நிக்காது நேர கிளம்பிடும் எங்கடா குழந்தைன்னு கேட்டா அக்கம் பக்கத்துல அது பாட்டுக்கு அது எல்லாருக்கும் எல்லாருக்கும் பகவான் வேண்டப்பட்டவன் பகவானுக்கு இவா வேணும் அவ வேண்டாங்கிறதுலாம் கிடையாது அதனால அக்கம் பக்கத்துல எந்த வீடு இருக்கோ நுழைஞ்சிடும் எந்த வீடு வேணாலும் போகும் எங்க வேணாலும் நுழையும் அங்க இருக்கிற குழந்தை எல்லாம் இருக்கே அதுங்களுக்கு எல்லாமே சந்தோஷம் ஃப்ரெண்ட் ஆயிடுது ரொம்ப ஃப்ரெண்ட்லி கிருஷ்ணனை போல ஃப்ரெண்டு அதான் சொன்னேன் முதலேயே மண்டலம் ஃபார்ம் பண்ணி கொடுத்தோன்னு தவிர ஸ்டேஜ்லயே இப்ப கேட்கணுமா எப்ப பார்த்தாலும் கோப மண்டல் சோர் மண்டல் அது பாட்டுக்கு நிறைய மண்டல் ஃபார்ம் பண்ணிருத்தோம்
அந்த மண்டல் கமிஷன்ல இதெல்லாம் பார்த்து தான் வைக்கிறா. இதுதான் ஆரம்பிச்சது. என்னெல்லாம் பண்ணிட்டு தெரியுமோ அது அப்புறம் வரும். இப்ப சொல்றது தாரகேகி சாக்கம் கேலன்னு பாக்கி பசங்களோட எல்லாம் விளையாடிண்டு பால சாப்பல்ய ஷாலி, குழந்தைகளுக்கு ஒரு சபலம் மாதிரி இருக்கும் இல்லையா, அப்புறம் அதாவது இங்க போலாம் போறோம் போறோம் இது வேண்டாம் வேற எங்கேயா போலாம் அப்படி அந்த மாதிரி சபல புத்தின்னு சொல்லுவா இல்லையா, இது போறோம் அது போறோம் விளையாட்டு மாறி மாறி இங்க ஓடி அங்க ஓடி என்னென்னமோ விளையாட்டெல்லாம் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கு, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும் குழந்தை. அப்படி போகும்போது என்ன பண்ணிட்டான், சில வீட்டுல கிளி வளர்த்துட்டு இருப்பா இல்லையா, அது கிராமத்துல வேற கேட்கணுமா, ஒரு பக்கம் கிளி இருக்கும், ஒரு பக்கம் பூனை இருக்கும், ஒரு பக்கம் என்னென்னமோ கனுக்குட்டி இருக்கும், மாடு இருக்கும், எதையும் விடல எல்லாத்துக்கிட்டையும் போயிடுது, எல்லாத்துக்கிட்டையும் போய் நின்றுண்டு அந்த இதை திறந்து அதோட பேசும், அதை இது பண்ணும். அப்ப கண்ணுக்குட்டி எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம், கண்ணுக்குட்டியை அவுத்துக்கும், அந்த கண்ணுக்குட்டி ஓடுறத பார்த்தா அதுக்கு ஒரே சந்தோஷம், ஓடி போய் என்ன பண்ணும் அதை வாழை பிடிச்சிக்கும், அந்த வாழை பிடிச்சா கண்ணுக்குட்டி பாய்ந்துன்னு இன்னும் கிடுக்கிட்டு ஓடுறது இல்லையா, அப்ப தானும் அதோட கூடவே ஓடுறது, ஓடி போய் விழும். இதெல்லாம் பார்த்தப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னடா இப்படி பண்றது, என்ன ஒரு இதை விடுறது இல்லை, அனுதாவன் தாவன்னா ஓடுறது, அனுதாவன்னா ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறது, அந்த மாதிரி பண்ணி ஓடும்போது கோபகைகி கிருதஹாசகி சீச்சோ இப்படி பண்றது பாரே பாரு, இது என்ன பண்றது பாரு, ஒவ்வொருத்தரும் ஓடி வந்து கூப்பிட்டு எல்லாரும் வந்து வந்து அந்த லீலையை பார்ப்பா. இந்த லீலையை பார்க்கறதுக்கே இப்படி வந்தாலும் ராசலையை பார்க்க ஆகாசத்துல இருந்து வருதுல என்ன ஆச்சரியம், எல்லா லீலையும் பார்க்க வேண்டியதுதான், எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு வாங்கோ வாங்கோ நாரதரையே கூப்பிடுறாரு இதுல, அந்த மாதிரி இந்த லீலையை பார்க்கறதுக்கு வரிசையா எல்லாரும் சேர்றாளாம். அனுதாவன் துரத்தின் ஓடுறதான். கோபகைகி கிருதஹாசைகி கதமபி அபூஹு, அதனால அவளால கதமபி வாரித்தகா அபூ, இதை நிறுத்தி பிடிக்கிறதுங்கிறது கஷ்டம், இது பின்னால ஓடுறதும் கஷ்டம், இதை பிடிக்கிறதும் கஷ்டம், எப்படியோ இந்த மாதிரி துரத்து சுத்தி, இங்க போனா அதை அவுத்து விட்டுடுறது, அங்க போனா அதை திறந்து விட்டுடுறது, இங்க போனா கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுடுறது, இவளுக்கு இதை பிடிச்சு அந்த கண்ணுக்குட்டியை கொண்டு அந்த மாட்டுக்கிட்ட கட்டுறதுக்கும் போரும் போரும் நாயிடுறது, அந்த மாதிரி விஷமம் பண்றதா, எப்படியோ சம்பவம் தே மேனேஜ் டு ஸ்டாப் அந்த இதை பிடிச்சிட்டு போய் கட்டினான். கதமபி அப்படிங்கிற எப்படியோ கிருதஹாசைகி கோபகை கோபகைகி வாரிதா அபோகு, அவ தடுத்து நிறுத்தினான் சந்தோஷமா, அதுவும் சிரிச்சுண்டு, இப்படி விஷமம் பண்றது எனக்கு கோபமே வராது, இது பண்றது பார்த்தா சிரிப்பு தான் வரும் இல்லையா, அது சொல்ற இது ரெண்டும் சேர்ந்து பாடாப்படுத்துறது. அதே இந்த ஏழாவது ஸ்லோகத்துல சொல்ற, ஹலதர சகிதஸ்துவம் எத்ர எத்ரோபயாதோ விவச பதித நேத்ராஹா தத்ர தத்ரைவ கோப்யா விகலித கிரக கிருத்யா விஸ்மிருதா அபத்திய பிருத்யா முரஹர முகூரத்யந்தாக்குலா நித்யமாசன். அவர் சொல்ற ஹலதர, ஹலதர யாரு, கலப்பை கையில இருந்தவன் யாரு, பலராமன். அந்த பலராமனோட சகிதா அவரோட சேர்ந்து துவம் எத்திர எத்திர உபயாதக, நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம், நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், போ போன்னு பாட்டெல்லாம் இருக்கு, யார் பின்னாலேயோ யாரோ போற, இது ரெண்டும் போறது, அவ கண்ணு இவ பின்னாலேயே போறது. அது சொல்ற எத்திர எத்திர உபயாதக, நீ எங்க எங்கெல்லாம் போறியோ விவச பதித்த நேத்ராக, அவ கண்ணு அதையே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாலேயே போறான். தத்ர தத்ரைவ கோப்யா, அதை விடுறதுக்கே மனசு வருதுல, அது ஏதாவது பண்ணிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் அதை பார்க்கலாமே போவா, வீட்டு வேலை அம்பேர் அதை பாட்டு விட்டுட்டு பின்னாலேயே பார்த்து நின்றுட்டு இருப்பா, அவ்வளவுதான், அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கான். முரஹர கூப்பிடுற, முரஹர துவம் என்ன பண்ண, ஹலதர சகிதா பலராமனோட கூட எத்த எத்திர உபயாதா, எங்கெல்லாம் எங்கெல்லாம் போறியோ தத்திர தத்திர ஏவா, அங்கங்கேயே அவள்லாம் என்ன பண்றா, விவச பதித்த நேத்ரா, அதே உன்னை பார்த்துன்னு ஸ்பெல் பவுண்டா வந்தா, அவ எல்லாரும் கோபி கோபிகமார்கள் எல்லாம் வந்துட்டா, என்ன பண்ணிட்டோம், விகலித்த கிரக கிருத்தியா, எல்லாம் மறந்து போச்சு, பாலை வச்சிருப்போம் பொங்கி, நம்ம ஒண்ணும் இல்லாமே பாலை வச்சுட்டு மறந்து போறோம், இந்த மாதிரி ஒரு குழந்தை விஷமா பண்ணி நம்மளை கூப்பிட்டுதுன்னா நாம எல்லாம் பாலை வச்சா என்ன இருக்கும், பாத்திரமே இருக்காது, அந்த மாதிரி இவளும் மறந்து போயிடுறா. அதுவும் இவாள்லாம் எப்படி கொஞ்ச நெஞ்ச பால் இல்ல, சட்டி சட்டியா பெருசு பெருசான வைப்பா, அந்த பாலையே விட்டுட்டு மறந்து போயிட்டு பின்னால போயிட்டு இருக்கா. விகலித்த கிரக கிருத்தியாக, எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிட்டா. விஸ்மிருத அபத்திய பிருத்தியாக, வீட்டுலயே நமக்கு வேலைக்காரா இருக்கா, இன்னும் குழந்தைகள்லாம் இருக்கு, அந்த டைம்ல அதெல்லாம் பண்ணணும், அதை பண்ணி முடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணணுங்கிற எண்ணமே இல்லை, இதை பார்க்க 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 நாங்க என்ன பண்ணோம் எது தான்ங்கிற நினைவே இல்லை, அதாவது பரபிரம்மத்தோட தர்சனம் ஆயிடுதுன்னா தான் அப்படிங்கிறது மறையும் அப்படிங்கிறதுதான் ஃபிலாசபி. அதை வந்து ஹை ஃபிலாசபிக்கல் வேர்ட்ஸில் போடாமல் சின்ன லீலைகளாக பண்ணி பகவான் காமிச்சு கொடுத்துட்றான். எங்கெல்லாம் அவ போகிறாளோ இவ கண்ணு அங்கே தான் இருக்கும், பகவானை பார்த்துட்டா வேற ஒன்றும் பிடிக்காது, அதையே தான் பார்க்க தோணும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது பாக்கி எல்லாம் மறந்து போயிடும், மறந்து போகணும். அதுதானே கடைசியில் அவ சொல்கிற உத்தவன் வந்து கேட்டப்போ இது பரபிரம்மம் கிருஷ்ணன் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கோ, ஆமா ஆமா நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ன தெரியும் உங்களுக்கு, அது யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ராமாவதாரத்துல சொல்ற
மகாபலி அவதாரத்தை நரசிம்ம அந்த அவதாரத்தை திரிவிக்ரம அவதாரத்தை சொல்றா எல்லாத்தையும் சொல்லிட்டு பகவான் எந்தெந்த அவதாரம் எடுத்திருக்காங்கிறது முதற்கொண்டு அவளுக்கு தெரியுது. அப்போ பரமாத்மான்னு தெரியாம இருக்குமா? தெரியுது. அப்போ நீ நினைவு அவன் பகவான் நினைவச்சுக்கோங்கிறியே, எங்களால அவனை மறக்க முடியலையேங்கிறா, நம்ம நினைக்க முடியலையேங்கிறோம், ஒரு நிமிஷம் மனசு நிக்க மாட்டேங்கிறது. இப்ப படிக்கும் போது கொஞ்ச நாளை மனசு ஈடுபட்டுறதுக்கே நம்ம சந்தோஷப்படுறோம், அதுக்கப்புறம் அதை மூடி வச்சோடனே அடுத்தது என்ன, காஃபியா டீயா உள்ள போ, அடுத்தது என்ன நம்ம வேலை என்ன அங்க போ, அதெல்லாம் புத்தி போறதே தவிர இந்த மாதிரி இருப்போ இல்லையே. அதுதான் சொல்ற, இந்த மாதிரி எங்களால மறக்க முடியலையே அவனை அப்படிங்கிற. அது அப்போ அப்புறமா அப்புறமா சொல்றேன்னா இப்பவே ஆரம்பிச்சு கொடுத்தோம். அது எங்கெல்லாம் போடுதோ அது பின்னாலேயே பார்த்து 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 இத்தினோண்டா இருக்கும்போது பரமன் பகு தர்சனத்தை அவளுக்கு கொடுத்து அப்படியே ஈடுபடுத்திட்டான். அதை தவிர அவளுக்கு வேற ஒண்ணுமே தேவையா இருக்கல. என்ன என்ன சொல்றது, முத்தின சோல் அவ்வளவுதான் சொல்றது இல்லையா, பக்குவம் அடைஞ்ச சோல்ஸ் அவள்லாம் அதுதான். அப்படி பாக்குறானா, விஸ்மிருத அபத்திய பிரித்தியாக நித்தியம் தினம் வந்துருவா, முகு அடிக்கடி வந்துருவா. யாராவது என்ன இப்ப பார்த்தாலும் இங்க வந்து நிக்கிறேன்னு எஷோதையும் கேட்க மாட்டா, அவளும் அதெல்லாம் சொல்லவே மாட்டா. எதையோ ஒன்று ஷாக்க வச்சு நாங்க வந்து நின்று குழந்தைய பார்த்துட்டு இருக்கணும் அப்படிதான் வருவாளாம். அத்தியந்த ஆக்குலாக ஒரே எக்ஸைட்மெண்ட், இன்னைக்கு என்ன பண்ண போறது, இன்னைக்கு என்ன பண்ண போறது, விஷமம் பண்றதை பார்க்கணும் அப்படின்னு தினம் வந்துருவாளாம். எல்லாரும் அவளோட குழந்தைகள் நம்ம பாத்துல வேலை இருக்கு, நம்ம பாத்துல நிறைய நம்ம பண்ணணும் எல்லாம் மறந்தே போயிட்டான். அப்படி வந்துருவானாம். அப்போ ஒவ்வொருத்தர் வீட்லயும் கோபிகள்லாம் அந்த கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் பிடிக்கும் இல்லையா, வெண்ணெய் தின ஆரம்பிச்சு கொடுத்தோம். நம்ம நவநீத சௌரிய லீலைகள்லாம் எக்கச்சக்கமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதை ஒரே ஸ்லோகத்துல இவருங்க சொல்லிடுறாரு. அவனுக்கு என்ன பிடிக்கும், அந்த பழைய நாத்த வெண்ணெய்லாம் பிடிக்காது. ந அத்தி பாண்டம் பினத்தி அப்படின்வா பாகவதத்துல, அங்கேருந்து வெண்ணெயை எடுத்து வச்சா அதை எடுத்து சாப்பிட மாட்டானோ, அவன் குரங்குக்கெல்லாம் கொடுக்குறான், பூனைக்கெல்லாம் போடுறான், அப்புறம் நீ ஏண்டா அப்படி பண்ணினா பானையை போட்டு கீழே உடச்சுடுறான் அப்படின்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான். கேட்டா ஏன், அம்மா அது ஒரே நாத்தமா இருக்கும் அந்த வெண்ணெய், அதெல்லாம் இருக்கக்கூடாது, அதான் நான் உடச்சுட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளோட கர்ம வாசனைகள்லாம் என்னென்னவோ பழசு கழிச்செல்லாம் சேர்த்து வச்சுருந்த சரீரத்தை அதை கொண்டு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண அதை அவன் ஏத்துக்க மாட்டான், அதை போட்டு உடச்சுட்டு இன்னொரு சரீரம் கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான் திருப்பின்னு நல்லதா அர்த்தத்துக்கு. பாகவதத்துல ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. அதனால இதுல என்ன சொல்ற, பிரதி நவ நவ நீத்தம், நீத்தம்னா கடையிறது, நவன்னா புதுசு, பிரதி நவ நவநீத்தம் தினம் தினம் புதுசு புதுசா கிடையணும். அவளை தான் அவ்வளோ பாலும் தயிரும் கொட்டி கிடக்கிறது, தினம் தயிர் கடை வேண்டி தான் எல்லாத்தையும் அங்கே காத்த மதுரால கம்சனுக்கு வேறு எடுத்து போய் விற்கணும், எல்லாம் எங்க கடைவா. அதை சொல்ற இந்த ஸ்லோகத்துல, பிரதி நவ நவநீத்தம் கோபிகா தத்தமிச்சன் கலபதம் உபகாயன் கோமலம் குவாபி நிருத்தியன் சதய யுவதியோகே லோகைஹி அர்ப்பிதம் சற்பிரஷ்ணன் க்வசன நவ விபக்வம் துக்தம் அப்யாபி பஸ்துவம். கோபிகள் வீட்டுக்கெல்லாம் போய் வெண்ணெய் திருட ஆரம்பிக்கிறான். திருடுறது அப்புறம் முதல்ல போய் கேட்கிறான், அவன் வந்தாலே இப்போ ஒண்ணுமே இல்லை, நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்வீட்டு கீட்டு ஏதோ பண்றோம், ஒரு குழந்தை வந்ததுன்னா அந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு நார்மலாவே நமக்கு தோணும் இல்லையா, குழந்தை கொடுக்காம எடுத்து வைக்க மாட்டா யாரும். இந்த குழந்தை வந்ததுன்னா அவளுக்கு கொடுக்கணும்னு தோணுதானே தோணும், அது வந்து நிக்கிறதா. கோபிகா தத்தம் பிரதி நவ நவநீதம் ஃப்ரெஷ் பட்டர், அன்னன்னைக்கு கடைஞ்சி அப்ப எடுக்கிற பட்டர் அதுதான் வேணும் உனக்கு. ஹிருதயத்தை நம்ம வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கணுமா, நவநீத்த மாதிரி வச்சுக்கணுமா, புதுசா தினமும் கடையணுங்கிறார். தினமும் கடையணும்னா என்ன, இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணிக்கோ, இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன பாவம் பண்ணியிருக்கேன், என்ன புரிஞ்சும் பண்ணியிருக்கேன், இனிமேலேருந்து இது பண்ண மாட்டேன், அதோட கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு அடுத்த நாள் புதுசா ஆரம்பி. அந்த மாதிரிதான் பகவான் கிட்ட பக்தி பண்ணணும். உன் பக்திங்கிறது வெண்ண மாதிரி அப்படி வச்சுக்கணுமா, மிருதுவா இருக்கணும், ரகசியமா இருக்கணும், ஓ சிறக்க வைக்கணும், சுகந்தத்தோட இருக்கணும், பகவானுக்கு ஆசையா அவன் வந்து எடுத்துக்கிற மாதிரி நம்ம ஹிருதயத்தை வச்சுனா அவன் வந்து எடுத்துட்டு போவான். வெண்ணையா வச்சிருந்தியானாக்கா வந்து எடுத்துட்டு போவான், உருட்டு திரட்டு வாயில போட்டுப்பான், உன் ஹிருதயத்தை நீ கல்லா வச்சிருந்தியானா கொடையா பிடிச்சிடுவான், உன் மரத்தை காளியின் மாதிரி விஷமா வச்சுன்னா ஏறி நர்த்தனம் ஆடுவான், அதனால நீ தப்பிக்கவே முடியாது, நீ எப்படி பண்ணாலும் அவன்கிட்ட தப்பிச்சிக்கவே முடியாது. அதுதான் கிருஷ்ணனோட லீலையோட தாத்தரியங்கள் வருது, ஒன்னொன்னா வரும் லீலைகள்ல. இதுல சொல்றாரு, பிரதினவ நவநீத்தம் கோபிகா தத்தம் இச்சன், கோபிகைகள் கொடுத்ததை சந்தோஷமா ஆசைப்பட்டவா கொடுக்குறா, ஆசைப்பட்ட வாங்கிக்கிறான். கலபதம் உபகாயன், அழகா மழையில பாட்டெல்லாம் பாடு, கிருஷ்ணா நீ ஒரு டான்ஸ் ஆடே அப்பதான் உனக்கு வெண்ணெய் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு கோபி சொன்னாலாம், அதுக்கு என்ன ஆடுறேனே அப்படின்னு சொல்லித்தான். சரி ஆடுனா ஏதோ தாத்து பார்த்தீங்கன்னா அப்பா ஆடிண்டு கைய கால தூக்கிண்டு அப்படி நீரஜசம நீல கிருஷ்ணா அப்படி அந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாட்டு பாடுறதுக்கே ஒரு அழகான கதை இருக்கு. அவன் எப்படி உள்ள வந்தான், எப்படி வந்து அந்த இதெல்லாம், அந்த அதாவது முன்கட்டு ரெண்டாம் கட்டு மூணாம் கட்டு அப்படிலாம் இருக்கும், அந்த காலத்துல வீடெல்லாம் பார்த்தேன்னா நீள அப்படி போயிட்டே இருக்கும், நம்ம இந்த ரோட்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த ரோடு வரைக்கும் பின்னால போறது இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபிளாட்ஸ் எல்லாம் கிடையாது, படுத்துக்கிறது கிடையாது, சுறுசுறுப்பா இருக்கும், அப்படி போயிட்டே இருக்கணும்.
படியேறி எல்லாம் போக வேண்டாம், தாண்டி தாண்டி போகணும். அந்த மாதிரி போகும்போது முதல்ல அவன் வரும்போதே அவன் அங்க பாத்துருவானான். நல்லா அந்த வெங்கலப்பானையில அது கலகின் இருக்கா, அதுவும் கஞ்சியோட அந்த வெங்கலப்பானை வெங்கலப்பானை அந்த பலப்பழம் தேய்ச்சி வச்சிருப்பான். அந்த வெங்கல கரண்டி போட்டு அந்த சாதம் கரண்டி போட்டு கலரி இப்படி கஞ்சி இப்படி வந்து விடுத்தான். இப்படி பார்க்கும்போது அந்த கஞ்சியோட இது ரிஃப்ளெக்ஷன் அப்படியே மிரர் மாதிரி அந்த குழந்தை அங்க வரத காட்டும். ஓ வந்துட்டானா, இன்னைக்கு பாக்கலாம் அப்படின்னு வச்சிருந்து அது பார்க்காத மாதிரி இருப்பானா. அது முள்ள அப்படி இப்படி பார்த்து கிட்ட வரதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் அந்த மிரர் பாக்குற மாதிரி அங்க பாப்பானா. அந்த பாட்டு கேட்கணும் நீங்க. அந்த பாட்டு கேட்டாக்க ஊத்துக்காடோட பாட்டு என்ன அருமையா இருக்கு, கிருஷ்ணலீலைகள் பத்தி எல்லாம் அதுல வரும். அப்போ அவ சொல்ற, நீ ஆடணும் பாக்கு, நீ வந்து ஒரு பாட்டு சரி நான் ஆடுறேன், நீ எவ்வளவு எண்ணெய் கொடுப்பேன்னு கேட்டானா. அவ வந்து ஒரு இந்த வெண்ணெய் காமிச்சாலாம், சரி ஒரு காலை தூக்கினானா, இந்த இந்த வெண்ணெய்க்கு இவ்வளவுதான் அப்படின்ட்டு அதை வாங்கி ஓடியே போயிட்டானா. ஐயோ இப்படி போறானே அப்படின்னுட்டு அவ என்ன பண்ணா, பாதியில என்ன பண்ண போது நிறுத்திட்டா. பாட்டு பாடிட்டு இருக்கா, இவ பாதியில ஆடிட்டு இருக்கான், திடீர்னு பார்த்தா காணும். அதை எடுத்துன்னு போயிட்டு எங்கடா போனானா, இதுல உள்ள இருக்கிற பட்சம் விஷயம் எல்லாத்தையும் மயங்கி போய் அதை பார்த்து அவனை பார்த்து வச்சு ஆடிட்டே இருக்கிறா போல. அவனோட கும்பல் அமிச்சு பின்னால இருக்கிற பக்கமா வந்து இருக்கிற பட்சம் விஷயம் எல்லாத்தையும் காலி பண்ணி பாத்திரத்தெல்லாம் உருட்டி போட்டுட்டு இங்க வெளியில வந்தாச்சு. அது வரைக்கும் அது பண்ணி இவ்வளவுதான், நீ கொடுக்குற வெண்ணைக்கு இவ்வளவுதான், இந்த கொஞ்சம் வெண்ணெய் கொடுத்தா இந்த கொஞ்சம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் பண்ற லீலைகள்லாம் நிறைய இருக்கு. பக்தர்கள் பாடின பாட்டுல இருக்கு, நிறைய கவிகள் எழுதின சோகத்துல இருக்கு, பாகவதத்துல இருக்கு, எத்தனை விஷயத்துல இருக்கு. கிருஷ்ண லீலை யார்தான் சொல்லல, அவ்வளவு அழகா இருக்கு. அந்த நீல கிருஷ்ணன் என்ன பண்றான், கலப்பதம் உபகாயம் மழலையா பாடுவானா, மழலையா ஆடி அந்த காலை கொஞ்சம் காலை தூக்கி ஆடுவானா. அப்போ ஒரு தடவை ஒரு தூணு தூணக்கு பின்னால நின்றுட்டு இருக்கான், நீ ஆடு இவ பார்த்துட்டு இருக்கா இல்லையா, சரி கையை நீட்டு அப்படின்னாக்க, ஒரு கையை நீட்டுனா இத்தனோடு தானே வெண்ணெய் கொடுப்பான்னு தூணுக்கு பின்னால நின்று ரெண்டு கையை நீட்டுறான். இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் கொடுக்கட்டுமே, வெண்ணெய் மேல அவ்வளவு ஆசையா, அந்த மாதிரி பண்றான். அதெல்லாம் விஷமெல்லாம் பண்ண உபகாயன் கோமலம் குவாப்பி நிறுத்தியம், கோமலமா அழகா ஏதோ ஏதோ ஒரு டான்ஸ், என்ன ஆடுறான்னு தெரியாது. அப்புறம் காலிங்க மேல ஆடுற டான்ஸ் வேற இல்லையா, இப்ப ஆடுறான். அந்த மாதிரி ஆடும்போது என்ன பண்ற, சதய யுவதி லோகைஹி அர்ப்பிதம் சர்ப்பிகி அஷ்ணம். இங்க பாருங்க, பட்டத்திரியோட சான்ஸ்கிரிட் நீங்க படிச்சுனே வந்ததுன்னா பரியாய பதங்கள் நிறைய கத்துனுள்ள, அதாவது சினானிம்ஸ் என்ன சொல்றது, ஒரே அந்த ஒரே வார்த்தைக்கு அர்த்தம் நிறைய பதங்கள் இருக்கும் இல்லையா. இப்போ வெண்ணன்னு சொல்றோம், நமக்கு வெண்ணைக்கு வெண்ணெய் தான் தெரியும் இல்லையா, வெண்ணைக்கு நவநீத்தம் சொல்றார் முதல்ல. அதே ஸ்லோகத்துல சர்ப்பிகிங்கிற சர்ப்பினாலும் வெண்ணெய் தான் நமக்கு தெரியாது, ஆனா படிச்சுனே வந்தோம்னு வச்சுக்கோங்க. பட்டத்திரிய நம்ம சரியா படிச்சுனோம்னா சம்ஸ்கிருதம் நல்லா வந்துடும். எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியலையேன்னு நினைச்சுக்காதீங்கோ, பட்டத்திரிய படிங்கோ, சம்ஸ்கிருதம் தானா வரும். படிச்சு அர்த்தம் புரிஞ்சுனு வச்சுக்கோங்க, நல்லா என்ஜாய் பண்றான். அவர் சொல்ற சதய யுவதி லோகைஹி, ஆசையோட அவள்லாம் அந்த குழந்தைகளை பார்த்து, இந்த குழந்தைகளை பார்த்து பார்த்து என்ன பண்றா, அர்ப்பிதம் சர்ப்பிகி அழகா அந்த புது வெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சாப்பிடறதுக்கு கொடுக்குறானா. வெண்ணெய் கடைஞ்சி எடுத்த உடனே முதல்ல கிருஷ்ணார்ப்பணம், அதான் கிருஷ்ணார்ப்பணம் நேர்லயே ஆயிடுது. அப்புறம் எடுத்து இங்க காமிக்கணும், அங்கேயே ஆயிடுது. கிருஷ்ணன் வந்து வாங்கிட்டே போயிடுறான். அர்ப்பிதம் சர்ப்பிகி அஷ்ணன்னு லவ விபக்வம் துக்தம் அப்பி துவம் ஆபிபா, அழகா அந்த வெண்ணெயை எங்க பக்கம் கொடுத்துட்டு உள்ள பால் வச்சிருப்பா காய்ச்சறதுக்கு. நல்ல பால், புது பால் அப்படியே காய்ச்சின உடனே கறந்த பால், பசும்பால் காய்ச்சி அப்படியே கொடுத்தா அது என்னமா இருக்கும், அழகா அந்த வா வா இந்த பால் கூடனா சந்தோஷமா பாலையும் குடிச்சிட்டு போயிடும். அதுக்கு யசோதி வீட்டுல அதுக்கு ஒண்ணுமே வாண்டாம், எல்லாம் இங்கேயே முடிச்சுடும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க போய் இங்க போய் எல்லாரும் வீட்லயும் போய் எல்லாருக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுத்துட்டு அவளுக்கு டான்ஸ் ஆடி காமிச்சு ரெண்டு காலையும் தூக்கிட்டு ஆடும், ஒரு காலை வச்சுட்டு ஆடும். இப்படி எல்லாம் பண்ணும்போது என்னாச்சா, ஒரு தடவை அது நடந்துன்னு வரும்போது ஒரு ஒரு கோபி போயிட்டு இருக்கா, நீ ஆடினாதான் வெண்ணெய் தருவேன் அப்படின்னப்போ அது வந்து பின்னால வந்து முதல்ல இது பண்ணித்தான், ஒரு காலை தூக்கித்தான். அப்போ சந்தோஷமா ஆடுறேன்னு சொல்லிட்டு அவள் வெண்ணெய் கொடுக்குறதுக்குள்ள யாரோ ஒத்திக்கு மாத்திரம் ரொம்ப வருத்தமா போச்சோம், எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு யாரோ ஒருத்தர் மாத்திரம் வருத்தப்பட்டாளாம். யாருன்னா பூமாதேவி. அவளுக்கு என்ன வருத்தம்னா, ஆஹா பகவான் என் மேல ரெண்டு காலையும் வச்சுன்னு அழகா நடந்து போறான், அல்ப வெண்ணையை காமிச்சு ஒவ்வொருத்த கால தூக்கி வச்சுட்டாளே, ரொம்ப மோசம், எனக்கு போறவே போறாது, பகவானோட பாத ஸ்பர்சத்துல எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருந்தேன், இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு ஒரு கவி எழுதுறாரு. அந்த அதனா கோமலம் குவாப்பின்றது, குவாப்பி எவ்வித விதமா டான்ஸ் ஆடுறான் இல்லையா, அதை பத்தி எல்லாம் அந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. எனவே அந்த லீலை வரும்போது அது சொல்லணும்னு தோணிட்டு, துக்தம் அப்பி ஆப்பி பஸ்து, அந்த துக்தம்னா பால், மில்க்கு எத்தனையோ சொல்றோம் இல்லையா, மில்க்னா மில்க் தான் இந்த துக்தம்னு சொல்றோம். இந்த ஒவ்வொரு இடத்துலயும் இவரோட ஸ்லோகங்களை பார்க்கும் போது அதுக்கு என்னென்ன பதங்கள்னு நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிடுவேன், அத்தனை வரும் பாருங்க. அப்போ அப்புறம் என்ன பண்ணிட்டு கிடுகிடுன்னு போச்சு, கேட்டா இவ கொஞ்சம் தான் கொடுக்குறா, அதனால கோஷ்டி சேர்த்துண்டு அழகா போய் இவாள் என்ன கேட்கறது நான் எடுத்துப்பேன் அப்படின்னு டிசைட் பண்ணிருந்தான்.
போய் வெண்ணெய் திருட ஆரம்பிச்சுருத்தோம். இந்த சோர் மண்டல் ஃபார்ம் பண்ணிட்டுலாம் போயிடுச்சு இல்லையா. அப்போ அப்போ எதனால அப்படி பண்ணினாங்கிறது இவர் காரணம் சொல்றாரு பாருங்க பட்டத்திரே, அசாத்தியமா இருக்கும். இவர் சொல்றார், மம கலு பலிகேஹே யாச்சனம் ஜாத்தமாஸ்தாம் இஹ புனரபலானாம் அக்ரதோ நைவ கோர்வே இதி விஹிதமதிக்கிம் தேவ சந்தஜ்ய யாஞ்சாம் ததி கிருதம் அஹரஸ்துவம் சாருணா சோரணேன. ததி வெண்ண, ததின தயிர், சாரி கிருதம்னா நெய், எல்லாத்தையும் எடுத்துக்கோ. அது திருடிந்து போச்சு, அகரஹாத்வம் திருடிந்து போனேயே, எப்படி சோரணேன திருடிந்து போன, எப்படி பண்ண திருட்டு, அழகான திருட்டு. சாருணா, சாருணா பியூட்டிஃபுல், சாரு இஸ் பியூட்டிஃபுல். ஸோ சாருணா சோரணேன, அழகா திருடிந்து போனேன் அப்படின்னா, திருடினது யாராவது எத்தனையோ பேர் எத்தனையோ திருடிட்டு போறாரு, நம்ம அழகா திருடினான்னு யாரானு பார்த்து சந்தோஷப்படுவோமோ. இந்த கிருஷ்ணரோட திருட்டு ஒண்ணுதான், அழகா திருடினான்னு சொல்லி ரசிக்க முடியுமே தவிர வேற எந்த திருடனையால அப்படி ரசிச்சு பார்க்க முடியுமோ. அதான் சொல்றாரு இங்க. ஏன் இப்படி பண்ணித்தான் தெரியுமா, மம கலு பலிகேஹே யாச்சனம் ஜாத்தமாஸ்தாம் இஹ புனரபலானாம் அக்ரதோ நைவ கூர்வே. டிசைட் பண்ணிட்டான், நான் அந்த பலியோட வீட்டுல போய் யாச்சனை பண்ணினேன், வாமனா போனேன், எனக்கு மூணடி மண் வேணும்னு யாச்சனை பண்ணேன். அப்போ போய் எவ்வளவு பெருசரிசு, அதை பார்க்கறதுக்கு பெருசா போகணுமா இருந்தது. அப்புறம் ரெண்டு அடி தான் கொடுத்தான், அதுக்கப்புறம் அவனை இது கீழே இத்தனை எல்லாம் சிரமப்பட வேண்டி இருந்தது. போரும் போரும் ஒரு தடவை யாச்சனை பண்ணி நான் இனிமேல், அதுவும் இந்த ஸ்திரீகள் கிட்டயா இவாட்ட போய் கெஞ்சி யாச்சனை பண்றதா, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் இஷ்டத்துக்கு எடுத்துப்பேன், போரும் போறோம் அவாட்ட பண்ணியாச்சு, இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்றதான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு சொல்றதான். பலிகேஹே யாச்சனம் மம ஜாத்தம் கலு, ஒரு வாட்டின யாச்சனை பண்ணியாச்சு இல்லையா, மறுபடியும் மறுபடி பண்ணுவாள்னா பண்ண மாட்டேன், ஆஸ்தான் இருக்கட்டும். இஹ புனகா அபலானாம் அக்ரதா நயேவ குர்வே, நைவ குருவே அபலானாம் அக்ரதா. அந்த ஸ்திரீகளுக்கு முன்னால பலமே இல்லாத இந்த ஸ்திரீகள் ஒன்னும் தெரியாம இங்க வந்து விட்டு இருக்கா, அவ வீட்டுல போய் எனக்கு கொஞ்சம் வெண்ணெய் கொடு, ஒரு போய் கேட்பாளானே நான் எடுத்துவேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டானா, அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இதி விஹித மதிஹி கிம், அப்படின்னு தான் டிசைட் பண்ணிட்டியோ பகவானே, தேவா ஹே தேவா அப்படி நினைச்சுன்னுட்டுதான். துவம் யாஞ்சாம் சந்தேஜ்ய, அந்த யாச்சனை பண்றத விட்டுட்டோ, சாருணா சோரணேன அழகா திருடி, ததி கிருதம் அகரஹா, ததினா தயிர், கிருதம்னா நெய், எல்லாத்தையும் பால் வெண்ணெய் தயிர் அவெல்லாம் உரி கட்டி ஒண்ணு மேல ஒண்ணு மேல வைப்பா, அதுக்கு ட்ரிக் எல்லாம் பண்ணி ஒன்னொன்னா எடுத்துக்கும். அதுல எத்தனை லீலைகள் இருக்கு தெரியுமா, அதுல எத்தனை ஸ்லோகங்கள் இருக்குமா, கிருஷ்ண லீலா தரங்கினின்னு எழுதியிருக்காரு. அதுல ரொம்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி வருமா, ஒரு வீட்டுக்கு வரும், அழகா பானை எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருக்கா, மேல ஒரு இதுல வெண்ணெய் வச்சிருப்பா, இது தெரியும். இது அங்கேயும் வந்துட்டு கிடுகிடுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஒருத்தருமே பீட்டே பீட்டே அந்த மாதிரி நிறுத்தி வச்சு ஒரு பலகை போட்டு ஒரு ஸ்டூலை போட்டு அது மேல ஒரு பையனை ஏற்றி அவன் முது அவன் தோளில் ஒருத்தனை ஏற்றி அவனோட முதுகில் தான் நின்றுண்டு கையில குழலையும் வச்சிருந்து வரிசையா அந்த இது மேல இருக்கு இல்லையா பாக்குறது, ஒன்னொன்னா தட்டி பாக்குறது, இதுல பாலு இதுல தயிர் இதுல வேணா தெரியும், அதுக்கு அந்த சவுண்ட்லயே தெரியும். எல்லாத்தையும் வச்சு அதை பண்ணும் போது என்னாச்சு, அவந்துட்டான், ஏய் வந்துட்டான் அப்படின்னு ஓடு, எல்லாரும் கீழே நிக்கிற அந்த பையன்ல இருந்து எல்லாம் தக்க தக்கன்னு குதிச்சுட்டு ஓடுறா, இவன் மாத்திரம் அந்த கையை பிடிச்சு தொங்குறான், இவன் குதிக்கல, அதை பார்த்து தொங்கிங்கிறது பார்த்தவனு இவளுக்கு தெரியும், இவன் என்ன பண்ண வந்திருக்கான்னு தெரியாதா, கேக்குறா, அடாடா யாரோ பையன் இங்க தொங்கிருக்கானே, கஷ்டம் பால நீ யாருப்பா, இது பார்த்தது நான் கிருஷ்ணன் சொன்னா அப்புறம் கஷ்டம், அம்மா கிட்ட வந்து சொல்லி அடிக்க வச்சிருவா, எங்க அண்ணா பேர்லயே பலம் இருக்கு, அதனால நான் அண்ணா பேரை சொன்னா அவனுக்கு பலசாலி நினைச்சு என்ன ஒண்ணும் பண்ண மாட்டான்னு நினைச்சிட்டு பலானுஜகா அப்படின்னு சொல்லிட்டான், நான் பலராமன் தம்பி அப்படின்னு. ஓஹோ அவள் சிரிப்பு வருது, நல்லா பேசும் அது இல்லையா, அதனால கிமிஹரே இங்க ஏண்டா வந்த அப்படின்னு, மன்மந்திரா சங்கையா, அது மாமி மாமி இந்த கோகுலத்துல எல்லா வீடும் ஒரே மாதிரி, எல்லாம் ஒரே மாதிரி குச்சி வீடு, ஒரே மாதிரி திண்ணை, ஒரே மாதிரி வாசல் அப்படின்னு நான் போயிட்டே இருந்தேனா, இதை பார்த்தது எங்க வீடு நினைச்சிருந்தேனா, நான் வந்துட்டேன், ஓஹோ இது உங்க வீடு நினைச்சு வந்துட்டியா, அப்ப உள்ள வந்த உடனே இது உங்க வீடு இல்லைன்னு உனக்கு தெரியுமோ இல்லையோ, அப்ப நீ போக வேண்டியது தானே, நீ ஏன் போல அப்படின்னு கேக்குறான். கிமிஹரே மன்மந்திரா சங்கியா, யுக்தம் அழகா சொன்னேன், உங்க வீடு இல்லைன்னு தெரிஞ்சு கொடுத்தோம், வந்த உடனே தெரிஞ்சு கொடுத்தோம் இல்லையோ, தன் நவநீத்த பாத்திரம் வேறே அங்க வெண்ணெய் வச்சுக்கிற பாத்திரம் இருக்கே அந்த ஓட்டல கையை விட்டுண்டு என்னடா பண்ற அப்படின்னு கேட்டாலும் சொல்லணும் போல, அதுக்கும் அது எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கோம், பதில் இல்லாமே இருக்காது, ஹஸ்தம் கிமர்த்தம் யசேகே அப்படின்னு அது சொல்றது. மாமி என்ன தெரியுமா, எங்க ஆத்துல ஒரு சின்ன வெள்ளை கண்ணுக்குட்டி இருந்தது, அது எங்கேயோ போயிடுத்து, எங்க அம்மா போய் அதை தேடின்வான்னு சொன்னா, நானும் எல்லா இடத்துலயும் இப்படி போய் பார்த்தேனா, எங்கேயும் உங்க கண்ணுக்குட்டியை காணுமா,
வெள்ளை கண்ணுக்குட்டியே இல்ல, இங்க உங்காத்துல எங்கான்னு நினைச்சு வந்துட்டேனா மேல பார்த்தா வெள்ளையா ஏதோ இருந்தது. ஓ, என்னோட வெள்ளை கண்ணுக்குட்டி இங்க இருக்குன்னு நினைச்சு நான் ஏறி அதை எடுக்கிறதுக்கு கைய வச்சேன். சிரிப்பா வந்தது அவளுக்கு. இன்னும் அழகா போய் சொன்னாலும் இந்த மாதிரி சொல்லணும், அப்படி அழகா அதை சொன்னோட சிரிப்பு வந்துடுதான். ஹஸ்தம் கிமர்த்தம் யுசேகே கஞ்சன வத்சகம் மிருகேத்தும், அது தொலைஞ்சு போன கண்ணுக்குட்டியை தேடுறதுக்கு. மாகா விஷாதம் க்ஷணாத், அம்மா நீ கவலைப்படாத, அது இல்லன்னு தெரிஞ்சிட்டு தோல்வியோ, இன்னும் ஏண்டா தொங்கிட்டு இருக்கேன், அதான் நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு தபக்குன்னு குதிச்சுட்டோ அந்த வெண்ணெய் எடுத்து வாயில போட்டுட்டு பாக்கி அவன் மேல துப்பிட்டு ஓடிய போயிட்டான். இந்த மாதிரி அவன் லீலையெல்லாம் சொன்னாலே நம்ம மனசு அழுக்கெல்லாம் போயிடுமேனு ஒரு இதை சொல்லிருக்காரு. இது போல எத்தனை ஸ்லோகங்கள், எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு கிருஷ்ண கர்ணத்தை ரசிக்க, கிருஷ்ண லீலையை பத்தி சொல்றதுக்கு. சாருணா சோரணன், அதனால அழகான திருட்டு. அப்படி பண்ணும்போது இது பண்ணிச்சே இன்னொன்னு என்ன பண்ணுவா, யசோதை கொடுத்து ரொம்ப வருத்தமா படுத்து தினம் எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான். தாயே யசோதா பாட்டு கேட்டிருக்கேன் இல்லையா, வந்து 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 எப்ப பார்த்தாலும் இவன் அப்படி பண்ணாண்டி இப்படி பண்ணாண்டி இப்படி திருடினா அப்படி, இவனுக்கு தினமும் கேட்டு கட்டி, ஏண்டா கண்ணா ஏ போய் இப்படி பண்றேன், என்ன மாத்துல என்ன பால் இல்லையா தயிர் இல்லையா எல்லாம் உனக்கு தானே, என்னத்துக்கு வாத்துக்கு போய் நீ எடுக்கிற அப்படின்னு கேட்டுன்றது. இன்னைக்கு போகக்கூடாது அப்படின்னு வச்சுட்டான். அதனால என்னாச்சும் அங்கேயே இருக்கான், பாக்கி பேர்லாம் வரா. என்ன இன்னைக்கு கிருஷ்ணன் வரவே இல்லையே, வந்தா கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி வந்து மறுபடியும் பாப்பா. அவன் வரலன்னா அதுவும் குறையா இருக்கு, அவன் வரவே இல்லையே ஏன் வரலன்னு எல்லாம் வரிசையா ஒருத்தரையும் தாயே யசோதா கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி வந்து வந்து சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து இவன் என்ன பண்றான், அழகா அலங்காரம் பண்ணிட்டு தானே போறோம், எப்ப பார்த்தாலும் அந்த நன்னா இது பண்ணிட்டு சாஞ்சாடும் கொண்டே அப்படின்பா. அதுல என்னன்னா அது என்ன வண்ண மயில் பீலி வட்டவரை சீலி தொங்குசரம் முத்து தூமலரின் கொத்து அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வச்சுட்டு சுருகிண்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இப்படி கட்டின்னு அப்படியே வந்து வரும்போது அவனை பார்த்தாலே அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு ஆசையா இருக்கும். ஆனா அவன் வந்து அன்னைக்கு வாத்துக்கெல்லாம் வரல, நம்ம பாத்துலதான் நீ கேட்கணும்னு சொல்லியிருக்கான். அவா எதற்கு அம்மா கிட்ட போய் வெண்ணெய் கேட்கறதுக்கு அவனுக்கு வெக்கமா இருக்கும். அதனால என்ன பண்றான், பார்த்தான் அம்மா அதுக்கு வந்து திடீர்னு வந்து நின்றானா, இவெல்லாம் என்ன பண்ணிடு கம்ப்ளைண்ட் தானே பண்ணிட்டு இருக்கா, இவ கேட்க போறா பதில் சொல்ல போறான் அது வேற. திடீர்னு என்ன பண்ணா, திடீர்னு டான்ஸ் போடு ஜத்தி போட்டானா அவன், திடீர்னு ஜத்தி போடவே இவளுக்கெல்லாம் ஒண்ணு இவளுக்கு தெரிஞ்சு கொடுத்தோம், யசோதைக்கு புரியும் வேற யாருக்கும் புரியாது. என்ன ஜத்தி போட்டான் அப்படின்னா, தத்திங்கிண்ணத்தோம் தருகிட தா 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 அப்படின்னு போட்டான். அந்த முதல் தத் போடுவாலையா வந்து தத்திங்கிண்ணத்தோம் தருகிட தா 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 அப்படின்னா அது என்ன அர்த்தம், தத்தி அப்படின்னா தத்தி கிண்ணத்தோம் கிண்ணத்துல தருகிட பருகிட தா 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 அப்படின்னு அம்மா கிட்ட கேட்கிறானா, அது அவனுக்கு புரிஞ்சு கொடுத்தோம். அழகா உள்ள அழுத்தும் போது வெள்ளி அந்த தங்க கிண்ணத்துல அந்த வெண்ணையை வச்சு அவனுக்கு தயிரையும் அதையும் வச்சு அவன் உள்ள இருந்து கொடுத்தானான். அந்த மாதிரி ததி கிருதம், அது எல்லாத்தையும் பால் தைரியம் சாப்பிட்றதுக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும், அதுக்கு ஒரு டான்ஸ். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி எத்தனை பண்ணியிருக்கான் தெரியுமோ, அப்படி பண்ணும்போது ததி கிருதம் அகரஹாத்வம் சாருணா சோரணேன அங்கெல்லாம் பண்ணினேன். அப்புறம் என்ன பண்ணினேன், இங்க என்ன பண்ணினேன், 10வது ஸ்லோகத்துல சொல்றார், தவ ததி கிருதமோஷே கோஷ யோஷா ஜனானாம் அபஜத ஹிருதி ரோஷோ நாவகாசம் ந சோகா ஹிருதயமபி முஷித்வா ஹர்ஷசிந்தௌன்யதாஸ்த்வம் சமம சமய ரோகான் வாதகேஹாதிநாத. அழகா கேக்குற அந்த மோஷ அப்படின்னா திருடுறதுன்னு அர்த்தம், ததி கிருத பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் திருடிட்டு இருந்தியோ இல்லையோ, அதெல்லாம் பண்ணும்போது அந்த கோஷம், அந்த கோஷத்துல அதாவது அந்த அந்த அவளோட அந்த கோகுலம் அவளோட இடத்துல அவளோட காலனி அதுக்கு கோஷம்னு சொல்லுவா இல்லையா, அது அந்த யோஷா ஜனானம் அந்த ஸ்ரீ ஜனங்கள்லாம் இருக்காளோ இல்லையோ, அங்க என்ன பண்ண அவளுக்கு என்ன பண்ணணும், எல்லாரும் யசோதா கிட்ட வரா கம்ப்ளைண்ட் பண்றா. இந்த கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் வரணும், அவன் வரலையேன்னு அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட், ஏன் அவன் வரல நீ ஏன் அனுப்பல அப்படின்னு கேட்கணும்னு, ஆனா கேட்க முடியாது அவன் வராதேன்னு சொல்லிட்டானேன். அதனால ஒரு நாளைக்கு பாரு யசோதா சொல்ற, இல்லையம்மா என் பிள்ளை இங்கதானே இருக்கான் எங்கேயும் போவே சும்மா வந்தா நீங்க அவன் மேல அனாவசியமா சொல்றேன் அப்படின்னதும், இல்ல நிஜமாவே பாரு நான் ஒரு நாளைக்கு பிடிச்சு ஆயிடுச்சுன்னு வரேன், அதுல ஒரு லீல எத்தனை பண்ணுவான்னா, இன்னைக்கு பாரு நான் கையும் கழுவமா பிடிச்சு ஆயிடுச்சுன்னு வரேன் உன் பிள்ளைய அப்படின்னப்போ அவன் வீட்டுக்கு வரா. அதே மாதிரி வந்தப்போ இவன் அந்த வாத்து அவாத்து பையனும் அங்க இருக்கான், அவன் சொல்ற ஏ கிருஷ்ணா வந்தா நீ உள்ள விடாதே அப்படின்னு சொல்லிட்டோ இவ பார்த்து அவன் வந்து அதை எடுக்கும் போது கப்பரம் பிடிச்சுடுறா, பாத்தியா ஏண்டா அப்படி பண்ற, இரு இரு உங்க அம்மா கிட்ட ஆயிடுச்சுன்னு போயிட்டு உன்னை இப்ப காம இப்ப வந்து காமிக்கிறேன் அவனை பிடிச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கரகரகரான இழுத்துட்டு போறாளாம். இவனை பார்த்துடும் ஐயோ அவன் அழிச்சின்னு போறாளே அந்த பையனுக்கு அவளோட பிள்ளைக்கு மனசாகல, அதுவும் கூடவே பின்னால வந்துட்டு இருக்கு, ஆனா அது வருது அவ பாக்கல. இவனை மாத்திரம் கையை பிடிச்சி போச்சு, இது சொல்லித்தான் மாமி மாமி இந்த கையை பிடிச்சி அழுத்துன்னு ஒரு கிளை எனக்கு வலிக்கிறது, இந்த கையை பிடிச்சுக்கோங்கன்னு தான் சரி, அதனால என்னன்னு சொல்லிட்டு இந்த கையை பிடிச்சினாலாம்.
இந்த கையை குடிச்சு இந்த பையன் எப்படி கூட கூப்பிட்டுருக்கேன். கொஞ்ச நாள் ஆனவொடனே இந்த கையை பிடிச்சிருக்கல, இந்த கையை வலிக்கிறது, இந்த கையை பிடிச்சிக்கோங்க. சரி, நம்ம பிடிச்சிக்க போனா இந்த பையன் கையை கொடுத்துட்டு பின்னாடி எடுத்து இவ கரகர கரகர எடுத்து நாங்க போனா போனா எங்கடே உன் பிள்ளை, ஏதோ பார்த்தானா அவ பிள்ளை நிக்கிறான். இல்லையே, அவரு தானே நான் பிடிச்சேன், இவன் எப்படி வந்தான் எனக்கு தெரியலையே. இப்படிதான் நீங்க எதையாவது பண்ணிட்டு சும்மா வேணா என் பெல்ல மேல சொல்லுவேன். இன்னொரு வாட்டி அதே மாதிரி பண்றச்சு, அவன் என்ன பண்ணா, இங்க இந்த கையை வலிக்கிறது, உடனே அந்த கை வலிக்கிறது, அப்புறம் ரெண்டு கையும் பிடிச்சிக்க வேண்டாம், இந்த என்னோட குழல் இருக்கு, ஃப்ளூட் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சிக்கோன்னு அந்த குச்சியை கொடுக்குறான். அவ அதை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கா. இன்னும் கொஞ்சம் நாளை கழிச்சு அவ போயிட்டே இருக்கும்போது முள்ள அவன் அழுகிடுறான். அப்புறம் பார்த்தா அந்த ஃப்ளூட்டையும் எடுத்துட்டு போயிடுறான். இவ கையை மாத்திரம் அப்படி வச்சுன்னு வந்துட்டே இருக்கா. அங்க வந்து அது பாரு அப்படின்னா பின்னால உன் கை தான் இருக்கு, வேற ஒன்றும் காணுமே, ஒன்றும் காணும், அது ஒரு வீடு போயிடுது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தவாட்ட கூட பார்க்க முடியாது. அது போல எப்படி வேணா ஏமாத்துவான், என்ன வேணா பண்ணுவான், அவ அழிச்சு வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அப்படி பண்ணுவான். ஆனாலும் அவன் வரலையே அப்படின்னா ஆத்தங்கம் அவளுக்கு, வந்துட்டா தேவையிலையே இன்னைக்கு வரலையேன்னு குறையா இருக்கும். அதனால அவளுக்கு அவன் மேல கோவம் வரணுமோ இல்லையோ, கோவம் வரல, அவன் மேல கோவமும் வரல. அவன் அடிக்கணும்னு நினைச்சுப்பா, அவன் அடிக்க போறேன் என்ன அப்படின்னு சொல்லுவாள், தவிர அடிக்க மாட்டான், அடிக்க மனசு வராது. அதான் இங்க சொல்றேன், ஏன்னா பகவானை தொட்டு இதெல்லாம் பண்ணி புண்ணியம் பண்ணி பார்த்துருக்கிறவாளுக்கு அந்த கோஷ யோஷா ஜனானாம் அவளோட ஹிருதி ரோஷகா ந அவகாசம் ந சோகா. ரோஷமும் வரலையா சோகமும் வரலையா, ஐயோ எடுத்துட்டு போயிட்டானே வருத்தமும் இல்லையா. அதனால அவனுக்கு ரோஷம் பாரு எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு கோபமும் வரலையா. அவனை பார்த்தா எப்படி வரும் அதெல்லாம் இல்லையா. எல்லா நம்ம குணங்களையே சத்துவகுண பிரதானமான பகவான் வந்துட்டா தமோ குணமும் ரஜகுணமும் தானா எங்கேயோ போயிடுறது, அப்ப ரோஷமும் சோகமும் வருமா, வராதே. அதுதான் சொல்றாரு இங்க, தவ ததி கிருத மோஷே கோஷ யோஷா ஜனானாம் அபஜத ஹிருதி ரோஷா ந அவகாசம் ந சோகா. தவ ததி கிருத மோஷே, நீ பாலும் தயிரும் திருடினியே, நீ பண்ணிருந்தனா அவளுக்கு கோபம் வந்திருக்கணுமோ இல்லையோ, அந்த கோஷத்துல இருக்கிற அந்த ஸ்திரீ ஜனங்களுக்கு. ஹிருதி அவளோட ஹிருதத்துல என்ன ரோஷா ந சோகா அவகாசம் அபஜத, ஒரு சான்ஸே இல்லை, ஒரு கோபமோ ஒரு வருத்தமோ வரத்துக்கே ஒண்ணுமே இல்லை. அங்க அவ்வளவு சந்தோஷமா வந்து சொல், உன் பிள்ளை என்ன பண்ணா தெரியுமா, அன்னைக்கு ஹாப்பியா வந்து சொல்றா, அவ வந்து வருத்தப்படவே இல்லை அப்படி சொல்றா. அப்போ ஹிருதயம் அப்பி முஷித்வா, அது ஏன் தெரியுமா கிருஷ்ணா, நீ என்ன பண்ண, அவத்துல இருந்து பாலு தயிரை மாத்திரம் திருடல, அவ மனசையும் திருடினுட்ட. அவ மனசை நீ எப்ப திருடுட்டியோ, அவ மனசே இல்லைன்னா அவத்துல கோஷம் ரோஷமாவது சோகமாவது ஒண்ணுமே கிடையாது பத்தியா, அதையும் நீ சேர்த்து திருடிட்ட இல்லையா அப்படின்னு கேக்குறாரு பட்டது. முஷித்வா ஹிருதயம் அப்படி முஷித்வா, ஹிருதயத்தையும் சேர்த்து திருடிட்டு நீ ஹர்ஷ சிந்தௌ நியதாகா, அப்படியே அந்த மகிழ்ச்சி பெருங்கடலில் ஆழ்த்தி அப்படிங்கிற அந்த சந்தோஷங்கிற சமுதிரத்துல அவளை முக்கி முக்கி எடுத்த. அவளுக்கு எப்படி கோபம் வரும், எப்படி ரோஷம் வரும், வருமா? அதனால இதெல்லாம் உன்னால பண்ண முடியறதோ இல்லையோ. வாத்தகே ஹாதிநாத, ஹே குருவாயிரப்பா, இந்த வாத ரோகம் வந்து நமக்கு கை வலி, கால் வலி, முட்டி வலி, அந்த வலியில ஏன் வருது, வெயிட்னால வருது, வாயுனால வருது இல்லையா. வாத்த கேக, வாத்த வாத்தன வாயு, குரு குருனா வெயிட், ஸோ ரெண்டு வருதும் இல்லையோ. அதனால குருவாத புறத்துல உட்காந்துருக்கியே, ரெண்டுத்துக்கும் அதிபதி நீ தானே, இது ரெண்டும் என்ன சேர்ந்து இப்படி படுத்துட்டு இருக்கு இல்லையா, இப்படி படுத்தும் போது அதுக்கு அதிபதியான உனக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதானே. அவளோட ஹிருதயத்தெல்லாம் சேர்த்து பிடிங்கிட்டு அவளை சந்தோஷ கடல்ல முழுக்கி எல்லாம் பண்ணினியே, அது போல வாத்த கேகாதிநாத நீ என்ன பண்ணணும், மமரோகான் சமய, அவளை சந்தோஷத்தை ஆத்தினா போல என்னோட ரோகத்தையும் போக்கிட்டோ, என்னோடையும் என் மனசையும் அப்படி இழுத்துண்டு என்னோட ரோகத்தையும் போக்க வச்சு சமாதானப்படுத்தக்கூடாதா, நானும் எவ்வளவு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவேன். இப்ப நடுவில் உள்ள அப்பப்போ வலிக்கிறதே வலிக்கிறதே நினைச்சுக்க வேண்டியிருக்கு இல்லையா, அது கூட இருக்காது இல்லையா. அப்போ செஞ்சது பண்ண மாட்டேயான்னு கெஞ்சற, ஏன்னா நாம கேட்போம், நம்ம ஒரு கதையில உட்காந்துருக்கும் போது காலை மாத்தணும் அடிக்கடி, கீழே இப்போ ஆத்துல உட்காந்துருக்கோம், இஷ்டத்துக்கு எங்க வேணா உட்காந்துருக்கணும், எப்படி வேணா உட்காந்துருக்கணும், வேலை ஒரு கதைக்குன்னு போனோமானா கீழே உட்காந்துருந்த நாள்ல சொல்றேன், காலை பத்து வாட்டி மாத்துவோம், இப்பெல்லாம் சேர்ல உட்காண்டாலே மாத்திரம், இந்த காலை மாத்தி அந்த காலை மாத்தி இல்லையா, அவ கையை நீட்டு இந்த கையை பிடிச்சுக்கோ அந்த கையை பிடிச்சுக்கோ அவன் கொடுத்த மாதிரி இந்த காலை மாத்தி அந்த காலை மாத்தி உட்காண்டே எல்லாம் கஷ்டப்பட்டு திண்டாடிட்டு இருக்கோம். அப்போ அந்த காலில் வலி, அந்த ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீங்க வேலை பண்ண வேண்டாம், நிக்க வேண்டாம், உட்காண்டே இருந்தாலும் வலி வருது இல்லையா. அதுதான் சொல்றேன், அந்த வலியை கூட இப்படி மாத்தி அப்படி மாத்தி அவளோட ஒண்ணுமே இல்லாம பண்ணியே, அது மாதிரி நீ பண்ண முடியாதானே, உன்னால தானே பண்ண முடியும், ஏன் பண்ண மாட்டேங்கிற குருவாரப்பா, தயவு செஞ்சு பண்ணி என்னோட வலியை போக வச்சிருப்பான்னு கெஞ்சற. நம்ம கேட்க முடியாது இல்லையா, அவர் கேட்கிறார். அதனால நம்மளோட வலி போகணும்னா நாமளும் தான் படிக்கணும். நமக்கு யாரு இந்த மாதிரி சொல்லித்தர போறா, எப்பேற்பட்ட ஒரு இதை எழுதிட்டோ, என்ன பக்தி, என்ன ஒரு குருன்னா இந்த மாதிரி கிடைக்கணும் இல்லையா. நம்ம கேட்கறது நமக்காக வேண்டியது வேண்டிய இப்படி கொடுத்துருக்காரா, அசாத்தியமா இருக்கும். அவரோட ஒவ்வொரு இதுவும் படிக்கிறதுக்கும் எத்தனையோ பாலநிலைகள்ல இந்த நவநீத சௌரியம் ரொம்ப முக்கியமானது. அதுல சில சோகங்களை மாத்திரம் இங்க சொல்லியிருக்காரு, இன்னும் எத்தனையோ இருக்கு, அதுல எத்தனையோ இருக்கு.
அத்தனையும் நம்ம இப்ப சொல்ல முடியல. இப்ப நம்ம நாராயணத்துல இருந்து போறதுனால இதை சொல்லிட்டு நடு நடுல எது ஞாபகம் வந்ததோ ஒன்னு ரெண்டு அப்படியே டச் பண்ணி பார்த்தோம். இப்ப நம்ம என்ன கேட்கணும், இதே மாதிரி அந்த மாலையில நினைச்சு நினைச்சு நம்ம சிரிச்சாலே சிரிச்சாலே பாதி துக்கம் போயிடும்பா. மனசுல இருக்கிற துக்கமோ வேற ஏதான வலியோ வேற ஏதான வாய் விட்டு சிரிச்சா போயிடும்பா. வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி தானே எல்லாம் பண்ணியிருக்கான். அதனாலதான் கிருஷ்ணலீலையை படிக்கணும், என்ஜாய் பண்ணணும், தருவாய் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றது. கிருஷ்ணரை பத்தி படிச்சாலே மனசுல ஒரு என்ன வருது, தெம்பு வருது, ஒரு சந்தோஷம் வருது, சிரிப்பு வருது. அவள்லாம் சிரிச்சுட்டே பின்னால போறா இல்லையா, நம்ம சிரிச்சுட்டே படிச்சுட்டு போறோம். அதனால கிருஷ்ணர் பின்னால நம்ம போதா நினைச்சுன்னு இந்த தசகத்தை படிச்சுட்டு நம்ம கண்ணு முன்னால நம்ம போயிட்டு இருக்காங்கிற மாதிரி நினைச்சுமானா அந்த பாவத்தோட படிச்சா நம்மளோட வலியும் போகும் இல்லையா. அதான் இங்க சொல்ற அருமையான ஒரு தசகம். குழந்தை விளையாடி தவந்து போறதுலேருந்து ஆரம்பிச்சு நடந்து இதெல்லாம் பண்ற வரைக்கும் அதை கம்ப்ளீட்டா அதை முடிச்சிருக்கார். இதுக்கப்புறம் இன்னும் கிடுகிடுன்னு போகும். இன்னைக்கு எத்தனாம் தேதி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகைன்னு நினைக்கிறேன். கார்த்திகை இன்னைக்கு கிளாஸ் வச்சுக்க முடியாது, ஸோ அதுக்கப்புறமா வச்சுக்கலாம். ஸோ பாலலீலையில இப்போ நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் விட்டுட்டு தான் நம்ம அடுத்த கிளாஸ் வைக்க போறோம். அதுக்கு நடுவில் வேற என்ன கிளாஸ் என்னங்கிறது அப்புறமா பால அனௌன்ஸ் பண்ணுவா. இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறோம் சரியா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நாராயணா.